சேவல் குவிற்று. பறவைகள் கீச் கீச் என ஹலோ சொல்லிக் கொண்டன. கலப்பை, கமலை, காளை மாடுகள் சகிதம் விவசாயிகள் தோட்டம் துறவு நோக்கி சென்று கொண்டிருந்தனர். சூரிய உதயத்துக்கு முன்னதாக ஒரு மெல்லிய வெளிச்சம் பரவியிருந்தது. அருணாச்சலம் விழித்தான், சோம்பல் முறித்தான், பாயிலிருந்து எழுந்து வாசலுக்கு வந்தான். வேப்ப மரத்திலிருந்து குச்சி ஒடித்து அவன் பல் துளக்க ஆரம்பித்த போது எதிர் வீட்டு மனோன்மணி வாசல் கிளைக்கு வந்தாள். அருணாச்சலத்திற்கு வெறுப்பாக இருந்தது. தினமும் அவன் சைட் விட அவனுக்கு கிடைத்த ஒரே ஃபிகர் அவள்தான். சரியான நாட்டுக்கட்டை. கருத்த நிறம், வட்டமுகம், பச்சான உடல், திமிர்த்த உடற்கட்டு, இவனுக்காகவே அவள் சிரிக்கும் அசற்று வடிசலுடன் கூடிய சிரிப்பு, இவை எதுவுமே அவனுக்கு பிடிப்பதில்லை. இவளை விட்டால் வேறு ஃபிகர்களும் அந்த ஏரியாவில் இல்லை. முன்பு தேவி என்றொரு ஃபிகர் இருந்தது, டக்கர் ஃபிகர். மனோன்மணியை தேடி அடிக்கடி அவள் வருவாள். நல்ல கலர், கிராமிய தோற்றத்தை தாண்டி அவளிடம் ஒரு ஸ்டைலான கவர்ச்சி இருக்கும். அளவான அளவுகளுடன் கட்டான உடல் அவளுக்கு. அந்த அழகிய நாதபுரம் கிராமத்தின் விடலை பையன்கள் அனைவருக்கும் அவள்தான் கனவு கன்னி. அவளுக்கு இவன் மேல் சிறிது ஆர்வம் உண்டு. அவள் பட்டணத்தில் படித்தாள். நர்சிங் கோர்ஸ் முடித்துவிட்டு மெட்ராஸில் ஒரு தனியார் மருத்துவமனையில் வேலைக்கு சேர்ந்து விட்டாள். அவள் போன பிறகு அந்த கிராமமே சஹாரா ஆகிவிட்டதாக உணர்ந்தார்கள் விடலைகள். அதன் பிறகு சகிப்புத்தன்மையுடன் மனோன்மணி, பொன்னுத்தாயி, கோமதி, செவ்வந்தி, சரசு என்ற ரீதியில் கிராமத்து கட்டைகளைத்தான் சொல்லிவிட முடிந்தது அவர்களால். அருணாச்சலம் பழைய நினைவுகளுடன் ஒரு பெருமூச்சு விட்டான். மனோன்மணி வாசல் பெருக்கிவிட்டு கோலம் போட ஆரம்பித்திருந்தாள். அருணாச்சலம் பல் துலக்கியபடியே கம்மாக்கரை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். அங்கே அவனது நண்பர்கள் இருந்தார்கள். எல்லோருமே விடலை பையன்கள். வாடா அருணாச்சலம், மனோன்மணி தரிசனம் முடிஞ்சதா? மாசானம் கேட்டான். யூ நோ இங்கிலீஷ்? நோ, பட் ஐ நோ இங்கிலீஷ். ஐ ஸ்டடிட் இன் காலேஜ் ஆஃப் சிட்டி. ஐ குட் எஜுகேஷன், ஃபினிஷ்ட் இன் திஸ் வில்லேஜ். பட் யூ நாட் அண்டர்ஸ்டாண்ட். எதுக்குடா அருணாச்சலம் எங்களை இங்கிலீஷில் வையலடா முண்டோம். நான் பேசுற நாலு இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்க முடியல உங்களால. நீங்க எல்லாம் பேச வந்துட்டீங்க. சரி, இங்கிலீஷில் என்னதான் சொன்னேன்? உங்களுக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுமாடா? தெரியாது. ஆனால் எனக்கு இங்கிலீஷ் தெரியும். நான் பட்டணத்தில் இருக்கிற காலேஜில் படித்தவன். இந்த கிராமத்திலேயே நல்ல படிப்பு படிச்சிருக்கேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, புரியுதா? அப்படின்னு சொன்னேன். ஓஹோ, என்ன தான் சொல்லு. இந்த கிராமத்தில் இருக்கிற நமக்கெல்லாம் விதிச்சது இந்த கம்மாக்கரை, வயக்காடு, ஆலமரம், வேலங்குச்சி, கிராமத்து கட்டைங்க, இதெல்லாம் தானே? உங்களுக்கு வேணும்னா அப்படி இருக்கலாம். ஆனால் இந்த அருணாச்சலத்தோட தலைவிதி அப்படி இல்லை. என்னடா சொல்ற? நான் பட்டணம் போக போறேன்டா, மெட்ராஸுக்கு. மெட்ராஸுக்கா? நிசமாவாடா? மெட்ராஸுக்கு தான் போக போறேன். அங்க இந்த மாதிரி நாட்டுக்கட்டங்க கிடையாது. நவநாகரிகன் அங்க இருந்தான். இங்க மாதிரி பொம்பளை பிள்ளைங்க 16 முழு சேலைய சுத்திக்கிட்டு திரிய மாட்டாங்க. சல்வார் கமீஸ், சுடிதார், மிடி, இன்னும் புதுசு புதுசா மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு ஸ்டைலா இருப்பாங்க. பார்க்கலாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சோறு தண்ணி கூட வேண்டியதில்லை. அருணாச்சலம் சொல்ல அவன் நண்பர்கள் வாய் திறந்தபடி பார்த்து கொண்டிருந்தார்கள். நிஜமாவே மெட்ராஸ்ல உனக்கு யார தெரியும்? எங்க போய் தங்குவே? காலேஜ்ல என் கூட படிச்ச என் ஃப்ரெண்டு பசுபதி இப்ப மெட்ராஸ்ல ஒரு பிரைவேட் கம்பெனியில வேலை பார்க்கறான். லெட்டர் போட்டிருக்கான். மெட்ராஸ் வந்தா வந்து பார்க்க சொல்லி அட்ரஸ் கூட எழுதியிருக்கிறானே. அருணாச்சலம் சொல்ல அவன் நண்பர்கள் அவனை பொறாமையாக பார்த்தார்கள். கொடுத்து வச்சவன்டானி. ஆமா, எப்ப மெட்ராஸ் போக போற அருணாச்சலம்? வர திங்கக்கிழமை. ஆனா ஒரு விஷயம், நான் மெட்ராஸ் போகிறது யாருக்குமே தெரியக்கூடாது, குறிப்பா என் அம்மாவுக்கு, எச்சரிக்கை குறையில் சொன்னான் அருணாச்சலம். ஏண்டா? நம்ம ஊரை விட்டு நான் அவ்வளவு தூரம் போறது எங்க அம்மாவுக்கு பிடிக்காது. அத அவங்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா என்னை பிரிஞ்சிருக்க அம்மாவால முடியாது. சரிடா அருணாச்சலம், நீயாவது ஜாலியா இரு.
நீ மெட்ராஸ் போகிற விஷயத்த நாங்க ரகசியமா வச்சுக்கிறோம். நண்பர்கள் உறுதியளித்தனர். இன்னைக்கு சனிக்கிழமை, நாளைக்கு ஒரு நாள் போனா நீ மெட்ராஸ் புறப்பட வேண்டிய நாள்தான். மாசானம் சொன்னான், ஆமா ரூபா வச்சிருக்கிறியா அருணாச்சலம்? 440 ரூபாய் வச்சிருக்கேன். போதும், அங்கே போனதும் ஏதாவது சின்ன வேலையில சேர்ந்துக்கலாம். ஃப்ரெண்டு பசுபதி கூட ரூம்ல தங்கிக்குவேன், ரூம் செலவு மிச்சம், சாப்பாட்டு செலவையும் சிக்கனமா இருந்துக்குவேன். உறுதியாக சொன்னான் அருணாச்சலம். ஜமாலா மவனே, நண்பர்கள் வாழ்த்து சொன்னார்கள். அருணாச்சலம் திங்கக்கிழமைக்காக காத்திருந்தான். பெரும் திருப்பு முனை ஓர் அழகான பெண் வடிவில் அவனுக்காக காத்திருந்தது. அந்த திருவள்ளுவர் பஸ் அருணாச்சலத்தை பாறை முனையில் உதித்த போது விடிய ஆரம்பித்திருந்தது. பஸ்ஸில் பயணம் வந்த அலுப்பை விட சென்னையை பார்த்த பிரமிப்பு தான் அதிகம் இருந்தது. பல்லவன் மற்றும் டாக்டர் அம்பேத்கர் பெயர் தாங்கிய பேருந்துகள் ஒவ்வொன்றாய் சென்று கொண்டிருந்தன. போக்குவரத்து முழு வீச்சில் ஆரம்பிக்காத நிலை. அருணாச்சலம் தன் பையை தூடாவி பசுபதியின் முகவரியை எடுத்தான். திருவள்ளிக்கேணி முகவரி அது. எந்த பஸ்ஸில் போவது என்பதை யாரிடம் விசாரிக்கலாம் என யோசித்த போதே ஒரு ரிக்ஷா அந்த பக்கமாக வர ரிக்ஷா காரனிடமே விசாரித்தான். ட்ரிப்ளிக்கெண்டா சார், ஏறி குந்திக்க. 10 ரூபீஸ் குடு, இஸ்துக்குன்னு போய் விட்டுடுறேன். 10 ரூபாய பார்க்காத சார், பஸ் பேஜாறு. தன் சென்னை தமிழில் அவன் வேகமாக பேச அந்த ரிக்ஷாக்காரனின் மொழி புரியாமல் குழப்பமாய் பார்த்தான் அருணாச்சலம். அவனது மொழியையும் பையையும் பார்த்துவிட்டு வெளியூர் ஆசாமி என்பதை புரிந்து கொண்ட அந்த ரிக்ஷாக்காரன் மீண்டும் மீண்டும் அருணாச்சலத்தை நச்சரிக்க ஆரம்பித்தான். 8 ரூபீஸ் குடு சார், வா குந்திக்க. என்ன சார் பார்த்துக்கினே கீர, ஏறி குந்து சார், வா சார் என்று அவன் பெட்டியை வாங்க முயல பதறிப்போன அருணாச்சலம் மிருட்சியாய் பின்வாங்கினான். அந்த பக்கமாக அண்ணா சதுக்கம் என போர்டு போட்ட பஸ் வர சட்டென அந்த பஸ்ஸில் தாவி ஏறினான். வந்ததற்கு பீச் பார்த்து விடலாமே. அண்ணா சதுக்கத்தில் பஸ் நின்று காலியாகிவிட தானும் இறங்கினான். படங்களில் மட்டுமே பார்த்த அண்ணா எம்ஜிஆர் சமாதிகளை பார்த்து பிரமித்தான். கடல் தெரிய முதல் முறையாக கடல் பார்த்த மகிழ்ச்சியில் புல்லரித்தான். பறந்து விரிந்து கிடந்த மணல், அதில் ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருந்த நபர்கள், கட்டுமரங்கள், சவாரி குதிரைகள் என அவனுக்கு பரிச்சயமில்லாத வித்தியாசமான காட்சி தெரிய ஆவலுடன் கடற்கரையில் இறங்கினான். மணலில் கால் புதைய புதைய நடப்பதே ஒரு சந்தோஷமாக இருந்தது. உழைப்பாளர் சிலையின் பின்புறமாக கடற்கரை மணலில் இறங்கி நடந்தவன் அரைக்கால் சட்டை போட்ட முதியவர்கள், சுடிதார் போட்ட குண்டு பெண்கள், சிறுவர்கள், நாய், இளைஞர்கள், இளைஞிகள் என எல்லா தரப்பினரும் ஜாக்கிங் சென்று கொண்டிருக்க வாய்ப்பிழந்து ரசித்தான். எதிர் திசையிலிருந்து ஓடிவரும் பெண்களின் ஓட்டத்திற்கேற்ப அவர்களது வாளிப்பான அங்கங்களும் துள்ளல் போட சொல்லுவிட்டான். கிராமத்தில் காண கிடைக்குமா இந்த காட்சி? தன் நண்பர்கள் மேல் பரிதாபம் வந்தது. கொடுத்து வைக்காத பயல்கள். தான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததும் நண்பர்களை எல்லாம் சென்னைக்கு வரவழைத்து காலை நேர கடற்கரையின் ஜாக்கிங் பெண்களை காட்ட வேண்டும் என முடிவு செய்தான். டைட்டான ஜீன்ஸும் டைட்டான பனியனும் அணிந்த செழிப்பான வளர்ச்சி கொண்ட ஒரு பணக்கார பெண்ணின் துள்ளல்களை அவன் ரசித்து கொண்டிருக்கும் போதுதான் அது நிகழ்ந்தது. அவனுக்கு வலது புறம் பின்பக்கம் இருந்து ஓடி வந்த ஒரு இளம் பெண்ணை ஒரு கார் உருசுவிட்டு செல்ல அவள் அலறியபடியே விலகி ஓடி தடுமாறி அருணாச்சலம் முன் விழுந்தாள். அந்த தடுமாற்றம் பெண்ணை பார்த்த வினாடியே அன்னிச்சையாய் அவன் கை நீட்டி அவளை தாங்க அவள் அப்படியே அவன் மேல் சரிந்து கட்டிப்பிடித்து கொண்டாள். வேகமாக அவள் வந்து விழுந்ததால் தானும் சற்றே தடுமாறி போன அருணாச்சலம் மணலில் சாய்ந்தான். அவன் மேல் அந்த பெண் விழுந்தாள். பனியனும் ஜீன்ஸும் அணிந்திருந்த அவள் தன்மேல் விழுந்த போது ஐஸில் வைத்தெடுத்த ஒரு கூடை பூக்களை தன்மேல் கொட்டியது போல சிலர்த்தான் அருணாச்சலம். அவள் உபயோகித்திருந்த சென்ட் அல்லது கிரீமின் மிக மெல்லிய மனம் அவள் உடலின் வியர்வை வாசனையோடு சேர்ந்து அவனை கிரங்கடித்தது. அந்த கார் நிற்காமலே போய்விட்டது. விழுந்த அதிர்ச்சியில் அப்படியே கிடந்த அவள் சில வினாடிகள் கழித்து மெல்ல விலகி எழுந்தாள். அவனை பார்த்து லேசாக சிரித்து, சாரி
சாரி என்றாள். அப்படியே மணலில் மல்லாக்கப்படுத்து மூச்சு வாங்கினாள். அவளது நெஞ்சு எழுந்து தாழ்ந்து எக்ஸைஸ் செய்ய அருணாச்சலத்தின் இதய துடிப்பு எகிரியடித்தது. அவன் இவ்வளவு கிட்டத்தில் அப்படி ஒரு பெண்ணை, அதுவும் அழகான நாகரீக பெண்ணை கற்பனை கூட செய்து பார்த்ததில்லை. பிரமிப்பாய் பார்த்து கொண்டிருந்தான் அருணாச்சலம். அவள் நிமிர்ந்து உட்கார்ந்தாள். ஜாக்கிங் வந்த சிலர் அவர்களை அருகில் வந்து எனி ப்ராப்ளம் என கேட்க, அவள் நளினமாக சிரித்து நத்திங் என்று தலையசைக்க அவர்கள் விலகி போனார்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க என்றாள் அவள் அருணாச்சலத்திடம். அவனோ பதில் சொல்ல தோன்றாமல் அப்படியே இருந்தான். நீங்க மட்டும் இல்லைன்னா அந்த கார் அடிச்சதுல நான் நேரடியா விழுந்து உடம்பெல்லாம் அடிபட்டிருக்கோம். நல்ல வேலை நீங்க என்ன தாங்கிக்கிட்டீங்க. அவள் ஓர் அளவான புன்னகையுடன் பேச அவன் அப்படியே பார்த்து கொண்டிருந்தான். என்ன அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுமில்ல. அடிப்படுறியே? இல்ல உங்களுக்கு? ஐம் ஆல் ரைட், எனக்கு ஒண்ணுமில்ல என்று அவள் அவனது பையை பார்த்தாள். என்ன பையோட பீச்சுக்கு வந்திருக்கிறீங்க? வந்து நான் இப்பதான் ஊர்ல இருந்து வரேன். ஐ சி, எங்க போகணும்? திருவள்ளிக்கேணி. திருவள்ளிக்கேணியில எங்க? இருங்க அட்ரஸ் பார்த்து சொல்றேன் என்றவன் அட்ரஸ் ஸ்லிப்பிற்காக பையை துழாவ அவள் தடுத்தாள். இருக்கட்டும் இருக்கட்டும், நான் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணணும், பண்ணிட்டு நானே உங்களை டிரா பண்ணிடுறேன் சொன்ன அவள் எழுந்து கொண்டாள். கையை விரித்து மடக்கியபடி குதிக்க ஆரம்பித்தாள். அந்த இளமை குழுங்களில் அவன் விழுந்து போனான். அவள் குதித்து முடித்து குனிந்து நிமிர்ந்த போது தெரிந்த கவர்ச்சி காட்சியில் சிலிர்த்தான். உடம்பெல்லாம் புல்லரித்தது. அவள் அவனது இதய துடிப்பை அதிகரித்து விட்டு தன் எக்ஸசைஸை முடித்தாள். அவனை பார்த்து மென்மையாக சிரித்தாள். என்ன அப்படியே முடிச்சு பார்த்துட்டு இருக்கிறீங்க? அவள் கேட்ட போதுதான் தனது பார்வை அவளின் கழுத்திற்கு கீழாக சென்று கொண்டிருப்பதை உணர்ந்து வெக்கினான். ஒண்ணுமில்ல, பேச்சில் தடுமாறி தலையை தாழ்த்தி கொண்டான். போகலாமா? அவள் மணலிலிருந்து வெளியேறி ரோட்டு பகுதிக்கு வர அருணாச்சலம் தன் பையோடு பின்தொடர்ந்தான். அவள் ஒரு கைனடிக் ஹோண்டா அருகில் வந்து நின்றாள். உங்க பைய கொடுங்க. அருணாச்சலத்திடமிருந்து பையை வாங்கி கொண்ட அவள் தன் இடுப்பு பிரதேசத்தில் இருந்து ஒரு சாவி கொத்தை எடுத்து அவனிடம் தந்தாள். இந்தாங்க. என்ன இது? வண்டி சாவி. எதுக்கு? புரியாமல் கேட்டான் அவன். ஓட்டுங்க, நான் பின்னாடி உட்காந்துக்கிறேன். வந்து எனக்கு இதெல்லாம் ஓட்ட தெரியாது. ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாதா? ஆச்சரியமாக பார்த்தாள் அவள். எந்த ஊர் உங்களுக்கு? அழகிய நாதபுரம். அப்படி ஒரு ஊரா? ஊர் பேரே அழகா இருக்கே. கிராமமா? ஆமா, எங்க ஊரு கிராமம்தான். வயல், குளம், கம்மா, தோப்பு எல்லாம் நிறைய உண்டு. ஃபென்டாஸ்டிக். உங்க ஊர்ல ஸ்கூட்டர் பைக் எல்லாம் கிடையாதா? கிடையாது. அங்கே எதற்குனாலும் சைக்கிளும் மாட்டு வண்டியும் தான். ஆச்சரியமா இருக்கே. பஸ் கூட கிடையாதா? எங்க ஊர்ல இருந்து 1 கிலோமீட்டர் போனா மெயின் ரோடு வரும், அங்கேதான் பஸ். அதுவும் காலையில ஒண்ணு சாயங்காலம் ஒண்ணுதான். அதனால அதை யாரும் எதிர்பார்க்கறது இல்ல. சைக்கிள்ல மிதிச்சிருவோம். அருணாச்சலத்திற்கு சற்றே பரபரப்பு குறைந்திருந்தது. ஐ சி, சரி இந்தாங்க பைய வச்சுக்கிட்டு பின்னாடி உட்காந்துக்கோங்க என்றவள் அவன் பையை திரும்ப அவனிடமே கொடுத்தாள். சாவி போட்டு ஹோண்டாவை ஸ்டார்ட் செய்தாள். ஏறிக்குங்க. ஏறிக்கிறீங்களா அல்லது இதுவும் பழக்கம் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? இதுக்கு என்னங்க பழக்கம் வேண்டியது இருக்கு? இது சைக்கிள்ல டபுள் சுக்கார மாதிரி தானே? ஆமா, ரெண்டு பக்கம் கால் போட்டு உட்காந்துக்குங்க. அவன் உட்கார்ந்து கொள்ள அவள் வண்டியை நகர்த்தினாள். அவளது அருகாமை அவனை சிலிர்க்க வைத்தது. அவள் பிரேக் போடும் போதெல்லாம் மென்மையாக மோதினான். இந்த இனிய பயணத்திற்கு பிறகு ஓரிடத்தில் ஹோண்டா நின்றது. இறங்கிக்குங்க. அவன் இறங்கிக் கொண்ட இடத்தில் ஒரு சின்ன பங்களா இருந்தது. எங்க இதுதான் திருவள்ளிக்கேணி ஏரியாங்களா? அவள் கலீர் என சிரித்தாள். இது திருவள்ளிக்கேணி ஏரியா இல்ல, அண்ணா நகர். ஐயோ, என்ன திருவள்ளிக்கேணியில டிரா பண்றேன்னு சொன்னீங்களே. இப்படியே வா. தன் பனியனையும் ஜீன்ஸையும் காட்டி சிரித்தாள். டிரெஸ் மாத்திக்கிட்டு போகலாம் சொன்ன அவள் கேட் திறந்து ஹோண்டாவை உள்ளே தள்ளி நிறுத்தினாள். வாங்க, உள்ள வாங்க அழைத்தாள். உள்ளே வந்த அருணாச்சலம் அந்த பங்களாவின் அழகுக்கு வியந்தான். வெளிப்பார்வைக்கு சிறியதாக இருந்தாலும் உட்புறம் மிக அழகாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. லாந்தர் விளக்கு, ஷோகேஸ், இன்டோர் செடிகள், சோஃபாக்கள். அவன் சினிமாவில் மட்டுமே பார்த்திருந்த பங்களா அவனது கண் முன் விரிந்திருந்தது. உள்ள வாங்க. ஹால் தாண்டி உள்ளறைக்கு அழைத்து சென்றாள். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீங்க ஏன் கூட ஒரு கப் காஃபி சாப்பிடலாமா?
கேட்டாள். அவனுக்கு இப்போது காஃபி சாப்பிட வேண்டும் போலத்தான் இருந்தது. ஆனாலும் நாசுக்கு கருதி மறுத்தான். வேண்டாங்க, பரவாயில்ல. அட, நீங்க ஒண்ணு என்ன ஒரு ஆபத்துல இருந்து காப்பாற்றி இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்கலன்னா எப்படி? நான் பல் தீட்டாம காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைங்க. அப்படின்னா வந்து பல் விளக்கிட்டு தான் காஃபி குடிப்பேன். நோ ப்ராப்ளம், பிரஷ் பண்ணிக்குங்க என்றவள் அவனை பாத்ரூமுக்கு அழைத்து சென்றாள். நீங்க பிரஷ் பண்ணுங்க, அதுக்குள்ள நான் காஃபி கலந்துட்டு வரேன். அவனை விட்டு விட்டு அவள் வெளியேறினாள். பளிங்கு செங்கல்கள் இழைக்கப்பட்ட அந்த பாத்ரூம் அவனுக்கு பிரமிப்பு தந்தது. அதையே அவன் பார்த்து கொண்டிருக்க அவள் மீண்டும் வந்தாள். ஹலோ, சாரி உங்க பேரு கேட்டுக்கல. என் பேரு அருணாச்சலம், மிஸ்டர் அருணாச்சலம். ஐ அம் லின்சி. அவள் அறிமுகப்படுத்திக் கொள்ள அவன் ஒரு புன்னகையை பதிலாக்கினான். மிஸ்டர் அருணாச்சலம், ஊர்ல இருந்து இப்பதானே வரீங்க? குளிச்சுடுங்களே. குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா உங்க நண்பரை பார்க்க போகலாமே. அவனுக்கு கூச்சமாக இருந்தது. வேண்டாங்க. அட, பரவாயில்ல, டேக் பாத். உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலியோட இருக்காரா இல்ல தனியா இருக்காரா? இல்ல, பேச்சுலர் தான். பேச்சுலர்னா நீங்க குளிச்சுட்டு அப்புறமா போறதுதான் நல்லது. ஏன்னா மெட்ராஸ்ல பெரும்பாலான பேச்சுலர் ரூம்கள்ல தண்ணியே இருக்காது. நான் காஃபி கலக்குறேன், அதுக்குள்ள நீங்க பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிருங்க என்ற லின்சி கிச்சன் நோக்கி சென்றாள். சிறிது நேர தயக்கத்திற்கு பிறகு அவன் தன் பையில் இருந்து கட்டம் போட்ட டவலையும் மாற்றுடையையும் எடுத்துக்கொண்டு குளியலுக்கு தயாரானான். போட்டிருந்த சட்டையை கழட்டி வைத்து விட்டு டவலை கட்டி கொண்டு பேண்டை கழற்றினான். டவல் கட்டி கொண்டு பாத்ரூமில் புகுந்தான். சுடுநீரும் குளிர்நீரும் கலந்து குளித்து விட்டு மாற்றுடை அணிந்து வெளியே வந்த போது அந்த அறையில் வேறொரு அழகி நின்றிருந்தாள். அவனை பார்த்ததும் நட்புடன் ஹாய் என்றாள். அளவுக்கு அதிகமான லோக்கட் டாப்ஸுடன் சுடிதார் அணிந்திருந்தாள். நீங்க? நான் கவிதா, லின்சியோட ஃப்ரெண்ட். அறிமுகப்படுத்தி கொண்டால் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் அருணாச்சலம் விழித்தான். உங்களை பற்றி லின்சி சொன்னா, ஒரு பெரிய ஆபத்திலிருந்து அவளை காப்பாத்தினீங்களாமே. அருணாச்சலத்திற்கு ஆச்சரியமாக இருந்தது. சாதாரண ஒரு சம்பவத்தை இவள் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கிறாளே. ஏன், ஒருவேளை என் மேல் அவளுக்கு விருப்பமோ? சே, பார்த்த உடனே ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மீது விருப்பம் ஏற்பட்டு விடுமா என்ன? கொஞ்சம் நாட்களாவது தேவைப்படாதா? அருணாச்சலம் யோசனையாக இருந்த போது லின்சி காஃபி கோப்பைகளுடன் வந்தாள். காஃபி எடுத்துக்கோங்க. அருணாச்சலம் ஒரு கோப்பை எடுத்துக்கொள்ள மற்றதை கவிதாவிடம் கொடுத்தாள். கவி, இவர் மிஸ்டர் அருணாச்சலம். நான் சொன்னேனே. சொல்ல வேண்டாம் லின்சி, நாங்க ஏற்கனவே அறிமுகம் ஆயாச்சு, சிரித்தாள் கவிதா. பிறகு அவனிடம் திரும்பினாள். சிப்ளிக்கண்ட்ல உங்க ஃப்ரெண்ட பாக்க போகணும்னு சொன்னீங்களாமே, எந்த ஏரியா? திருவள்ளிக்கேனிங்க. அதான், அங்க எந்த தெரு? தெரு இருங்க, அட்ரஸ ஸ்லிப்ல எழுதி வச்சிருக்கிறேன் என்று அருணாச்சலம் தன் சட்டையில் தேட சட்டை பை வெறிச். அட்ரஸ் எழுதின ஸ்லிப் எங்கே போனது? பதட்டத்துடன் பையில் தேடினான். அங்கேயும் இல்லை. அவன் பதட்டம் அதிகரித்தது. என்னங்க, என்னாச்சு? கவிதா கேட்டாள். அட்ரஸ் எழுதி வச்சிருந்த பேப்பரை காணல என்றான் அருணாச்சலம் பரிதாபமாக. ஊரிலிருந்து வரும்போது கொண்டு வந்தீங்களா அல்லது மறந்து ஊர்லயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்லங்க, எடுத்துட்டு வந்தேன். இங்க மெட்ராஸ்ல பஸ்ல வந்து இறங்கினதும் எடுத்து பார்த்தேனே. அப்படியே கையில இருந்து விட்டுட்டீங்களோ என்னவோ என்றாள் லின்சி. திரும்பவும் பையில வச்ச மாதிரி ஞாபகம் இருக்குங்க. வச்ச மாதிரி தானே ஞாபகம் இருக்கு? கன்ஃபார்மா தெரியலையே, எங்கேயாவது மிஸ் ஆகியிருக்கும். ஐயோ, உங்க ஃப்ரெண்டு எங்க வேலை பாக்குறாரு? ஏதோ ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பாக்குறாரு. கம்பெனி பேரு சரியா ஞாபகம் இல்லையே. என் ஃப்ரெண்டு பேரு பசுபதி. இந்த சென்னை மாநகரத்துல 10,000 பசுபதிகள் இருப்பாங்க. அதுல உங்க நண்பரான பசுபதியை எப்படி தேடி பிடிக்கிறது? இம்பாசிபிள். ஐயோ, அவனது அலறல் பரிதாபமாக இருந்தது. கவிதா அவனுக்கு ஆறுதல் சொல்ல முயலும் முன் டெலிபோன் மணியடித்தது. லின்சி ரிசீவரை எடுத்து ஹலோ சொன்னாள். எதிர்முனை பேச ஆரம்பித்த போது அவள் முகம் அதிர்ச்சியில் திகைத்தது. கலவர உணர்வுடன் அவள் முகம் வெளிரியது. கவிதாவும் ஒருவித பதட்டத்துடன் லின்சியை அணுகினாள். அருணாச்சலம் குழப்பமாய் பார்த்து கொண்டிருந்தான். ரிசீவரை வைத்த லின்சி வியர்த்து போயிருந்தாள். போன்ல யாரு லின்சி? கவிதா கேட்டாள். என் மாமா பையன் வடிவேலுதான். சொல்லும் போதே குரல் நடுங்கியது அவளுக்கு. திரும்பவும் மிரட்டுறானா? ஆமா, இன்னைக்கு சாயங்காலம் அவன் இங்க வரானா? நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா?
இல்லனா என்ன கட்டாய கல்யாணமாவது பண்ணிக்குவானா? கவி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. அச்சத்துடன் உடலை குலுக்கி கொண்டு கவிதாவை கட்டிப்பிடித்து அவள் தோளில் முகம் புதைத்தாள் லின்சி. ரிலாக்ஸ் 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 லின்சிமா, அழாத. இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் எப்படி கவி நிம்மதியா இருக்க முடியும்? என்னைக்குதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு விடுகாலம் வருமோ? கண்ணீருடன் சொன்ன லின்சியின் குரலில் கவலை ஏராளமாக இருந்தது. அருணாச்சலம் குழப்பமாக இதை கவனித்துக் கொண்டிருந்தான். பெண்கள் இருவரும் கவலையுடன் பேசிக் கொள்வதை கவனித்த அவனுக்கு ஏதோ பிரச்சனை என்பது புரிந்தது. என்ன பிரச்சனை என்று கேட்கலாமா? தயக்கமாக இருந்தது. ஆனாலும் அழகிய பெண்கள் இருவரின் கண்ணீரை கண்டதும் அவனுக்கு மனம் பொறுக்கவில்லை. என்ன விஷயம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? என்கிட்ட சொல்லணும்னா சொல்லுங்க. தயக்கமாக அவன் கேட்க கவிதாதான் பதில் சொன்னாள். நீங்க தெரிஞ்சுக்கிறத பத்தி தப்பு ஒண்ணும் இல்ல. லின்சிக்கு ஒரு மாமா பையன் இருக்கிறான், முறப்பையன். அவன் பேரு வடிவேலு. சரியான ரவுடி பையன். அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி மிரட்டிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு அவர் மேல விருப்பம் இல்லைங்களா? அவன் கேட்க லின்சி பேசினாள். அவன் நியாயமா என் மேல ஆசைப்பட்டா கூட பரவாயில்ல. என் சொத்தும் பணமும் தான் அவனோட குறி. அதுக்காகத்தான் அவன் என்ன கட்டிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறான். அவன் ஓரளவு நல்லவனா இருந்தா கூட சரி, போனா போகுது, மாமா பையன்தானேன்னு கட்டிக்குவேன். ஆனா அவன் சரியான பொறுக்கி, குடிகாரன், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய. எனக்கு பிடிக்கல அவனை. லின்சியின் குரலில் ஏகமாக வெறுப்பு மண்டி கிடந்தது. எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் சொத்துக்களை அடையணும் அனுபவிக்கணும்னு துடிக்கிறான். தன்னை கட்டிக்க சொல்லி என்னை தொந்தரவு பண்றான். இப்ப கட்டாய தாலி கட்டிடுவேன்னு மிரட்டுறான். எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. கண் கலங்கும் அவளுக்கு எப்படி ஆறுதல் சொல்வது என புரியாமல் திகைத்தான் அருணாச்சலம். இந்த சிக்கலிலிருந்து எப்படி விடுபடுறதுன்னு தெரியாம தவிக்கிறேங்க. வந்து கேக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. நீங்க யாரையாவது காதலிக்கிறீங்களா? காதலா? விரக்தியாக சிரித்தாள் லின்சி. ஏன் கேக்குறீங்க? இல்ல, அப்படி யாராவது நீங்க காதலிச்சா அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிடலாமே. அருணாச்சலம் தாழ்ந்த குரலில் சொல்ல கவிதா பிரகாசமான முகத்தோடு நிமிர்ந்தாள். ஹே, இது நல்ல ஐடியாவா இருக்கே, உற்சாகமாக கூவினாள் கவிதா. லின்சி, நீ கல்யாணமாக இருக்கிறதுனால தானே உன் முறைப்பையன் உன்னை கட்டிக்க ட்ரை பண்றான். உனக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னா? என்ன கவி உளர்ற, எனக்கு எப்படி கல்யாணமாகும்? அதுவும் திடுதிப்புன்னு. கல்யாணம் ஆகுறதுன்னா நிஜமாவே இல்லை, சும்மா ஒரு செட்டப் தான். நீ ஒருத்தனை காதலிக்கிறதாகவும் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் உன் மாமா பையன் கிட்ட சொல்லிடு. கல்யாணம் நடந்தா சொன்னா நம்புவானா? ரகசிய கல்யாணம்னு சொல்லலன்ச்சி. கழுத்துல ஒரு தாலிய போட்டுக்கிட்டு அவனை நம்ப வச்சுடலாம். ஆமாங்க, இது ஒரு நல்ல ஐடியாவா தெரியுது என்றான் அதுவரை கவனித்துக் கொண்டிருந்த அருணாச்சலம். சரி, ட்ரை பண்ணி பார்க்கலாம். தாலிக்கு எங்க போறது? நகை கடைக்கு தான் போகணும். காலையில 10 மணிக்கெல்லாம் கடை திறந்துருவான். ஒரு 5000 ரூபாய் கொண்டு போனா சூப்பரா தாலி வாங்கிடலாம். அப்புறம் மஞ்சக்கயிறு, அது ஜஸ்ட் 2 ரூபாய் இருக்கும் என்ற கவிதா, எனக்கு என்னவோ உன் மாமா பையனை சமாளிக்க இப்ப இதுதான் ஈஸியான வழியா தோணுது என்றாள். டன் என்றாள் லின்சி. நான் என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்து தயக்கமாய் நிறுத்திய அருணாச்சலத்தை லின்சியும் கவிதாவும் ஏறிட்டு பார்த்தனர். என்ன, நான் என் ஃப்ரெண்டு ரூமுக்கு போகணும். ஆமா, இந்த பிரச்சனையில உங்களை மறந்துட்டோம் பாருங்க. நான் குளிச்சு ரெடியாகி வரேன் அருணாச்சலம். அதுக்குள்ள நீங்க உங்க ஃப்ரெண்டு அட்ரஸ கண்டுபிடிக்க முடியுமான்னு பாருங்க. அட்லீஸ்ட் அவர் வேலை பார்க்கறத சொன்னா கூட அந்த கம்பெனி பெயராவது ஞாபகம் வருதான்னு பாருங்க என்றாள் லின்சி. என்றான் அவன். லின்சி உள்ளே போய்விட அந்த அறையில் கவிதாவும் அருணாச்சலமும் தனித்திருந்தார்கள். சில நிமிடங்கள் அமைதியாக கழிந்தன. கவிதா அந்த அமைதியை கலைத்தாள். மெட்ராஸுக்கு எதுக்காக வந்தீங்க? எனக்கு கிராமத்து வாழ்க்கை பிடிக்கல, இங்க மெட்ராஸ்ல வந்து ஏதாவது வேலை தேடலாம்னு வந்தேன். மெட்ராஸ்ல வேலை கிடைக்கிறது அவ்வளவு சுலபமா என்ன? கொஞ்ச நாள் முயற்சி பண்ணினா வேலை கிடைச்சிடும்னு நினைச்சேன். உங்க நண்பர்கள் நிறைய பேர் இங்க இருக்கிறாங்களா? இல்ல, என் கிளாஸ்மேட் பசுபதி இங்க இருக்கான், அவனை நம்பித்தான் வந்தேன். அந்த அட்ரஸ் தான் தொலைஞ்சு போச்சு. வேற யாரையும் தெரியாதா உங்களுக்கு? தெரியாதுங்களே, உங்க வீட்டுக்கு தொடர்பு கொண்டு அந்த அட்ரஸ வாங்கலாம் தானே? வீட்டுக்கா? தயங்கினான் அருணாச்சலம். அவன் தயக்கத்திலிருந்து விஷயத்தை புரிந்து கொண்டாள் கவிதா. வீட்டுல சொல்லிக்காம ஓடி வந்துட்டீங்களா? ஆமா,
ஐயோ, அப்ப நீங்க மெட்ராஸ் வந்தது உங்க வீட்டுல யாருக்குமே தெரியாதா? ஆமா. கவிதா லேசாக சிரித்தாள். பறந்து விரிந்த இந்த சென்னை மாநகரத்துல உங்களுக்கு பசுபதியை தவிர வேற யாரும் தெரியாது. அந்த பசுபதியோட அட்ரஸையும் தொலைச்சாச்சு. வீட்டுக்கு தெரியாம மெட்ராஸுக்கு ஓடி வந்துட்டீங்க. சோ உங்க வீட்டு தொடர்பும் கிடையாது. என்ன பண்ண போறீங்க? அவள் கேட்க சிறிது நேரம் மௌனமாக இருந்த அவன் ஏதாவது வேலை தேடணும் என்றான் பலவீனமான குரலில். அதன் பிறகு கவிதா எதையும் விசாரித்துக் கொள்ளவில்லை. மௌனமாக உட்கார்ந்திருந்தாள். அவள் பார்வை சுவரில் மாட்டப்பட்டிருந்த லின்சியின் ப்ளோ அப் மீது பதிந்தது. லின்சி ரொம்ப பாவங்க என்றாள். பிறகு அவளே தொடர்ந்து பேசினாள். லின்சி பணக்கார வீட்டு பிள்ளை. அவளோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் ஒரு விபத்துல இறந்து போயிட்டாங்க. இவ தனிமரம் ஆயிட்டா. அழகும் பணமும் இருக்கிறதால பலரும் அவளை கவனிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா லின்சி யார்கிட்டயும் மாட்டல. நிறுத்தினாள் கவிதா. வினாடி நேர மௌனத்திற்கு பிறகு மீண்டும் தொடர்ந்தாள். அவளுக்கு ஒரு மாமா பையன், பேரு வடிவேலு. அவன் ஒரு முரடன் ரவுடி. அவன்தான் இப்ப லின்சிய ரொம்ப தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கான். கட்டாய தாலி கட்டிடுவேன்னு மிரட்டுறான். இன்னைக்கு சாயங்காலம்னு அவளுக்கு கெடு வச்சிருக்கான். அதுதான் இப்ப தாலி கட்டிக்கிட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்ட மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடலாம்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கிறோமே. ஆமா, இப்போதைக்கு அதுதான் நல்ல தீர்வுன்னு தோணுது. ஆனா அது எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதோன்னு பயமா இருக்கு. கவிதா சொல்லும் போது என்ன என்ன பயம் என்றபடி வந்தாள் லின்சி. முன்பை விட இன்னும் பளிச். குளித்து மாற்றுடை அணிந்திருந்தாள். அவளது அழகு முன்பை விட சற்று மெருகேறியிருந்தது. முகத்தில் பட்டுமின்மை தெரிந்தது. ஒண்ணும் இல்லப்பா, உன்னோட கல்யாண ஐடியா பற்றி பேசிட்டு இருந்தோம். அதுல ஏதாவது பிரச்சனை வந்துருமோங்கிறத பயம்தான். வேற என்ன? கவிதா பதில் சொன்னாள். நானும் அதைத்தான் யோசிச்சு பார்த்தேன் கவி. முடிவு எடுத்தாச்சு. இனிமே அதை செயல்படுத்த வேண்டியதுதான். ஏதாவது பிரச்சனை வந்தா நாம அதை எதிர்கொண்டுதான் ஆகணும் என்ற லின்சி சகஜமாக அவனிடம் திரும்பினார். அருணாச்சலம், பேர் ரொம்ப பழமையா இருக்கிற மாதிரி தோணுது. கொஞ்சம் ஸ்டைலா மாத்திக்கலாமா? நானும் நினைச்சேன். இவருக்கு என்ன பெயர் வைக்கலாம் லின்சி? சலத்தை கட்டி போடு, கட்டிங் போடு. அருண் ஓகேயா? ஃபைன், நல்லா இருக்கு லின்சி. அருணை கூப்பிடலாம். என்ன அருணாச்சலம் சார், நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கோம், நீங்க கப்பு ஜிப்புன்னு இருக்கீங்க. ஒண்ணும் இல்லைங்க, உங்களை அருண் கூப்பிடலாம் தானே? கூப்பிடலாம். ஓகே அருண், உங்க நண்பர் பசுபதியோட அட்ரஸ் கிடைச்சதா? இல்லைங்க, அவரோட ஆபீஸ் என்னன்னு ஞாபகம் வந்ததா? எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? திருவல்லிக்கேணி பஸ் ஸ்டாப்ல போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். எப்படியும் ஆபீஸ் போக பஸ் ஏறதுக்கு அவன் பஸ் ஸ்டாப்ல தான் வந்தாகணும். அருணாச்சலம் சொல்ல லின்சி சிரித்தாள். திருவல்லிக்கேணிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஏரியா இல்ல, பெருசு. அங்க ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப் இருக்கு. எந்த பஸ் ஸ்டாப்ல போய் உங்க பசுபதியை தேட போறீங்க? அதை விட லின்சி, அவரு பஸ்ல தான் போகணுமா? ஒருவேளை டூ வீலர் வச்சிருக்கலாம், அல்லது நடந்து போகிற தூரத்திலேயே ஆபீஸ் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? கவிதா சொல்வதும் நியாயமாக தெரிந்தது அருணாச்சலத்திற்கு. குழம்பி போனான். பசுபதியை தேடி கண்டுபிடிக்க முடியாதோ? முயற்சி செய்து பார்க்கலாம் என முடிவு செய்தான். என்னை ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாப்ல விட்டுடுங்க என்றான். கவிதாவும் லின்சியும் அவனுடன் வெளிவந்தார்கள். லின்சி ஒரு மாருதி காரை ஷெட்டில் இருந்து எடுத்து வந்தால் மூவரும் அந்த காரில் புறப்பட்டார்கள். திருவள்ளிக்கேணி போஸ்ட் ஆபீஸ் அருகில் உள்ள பஸ் ஸ்டாப்பில் அவனை இறக்கிவிட்டார்கள். ரொம்ப தேங்க்ஸுங்க, உங்க உதவிய நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் என்றான் அருணாச்சலம் நெகிழ்ச்சியாக. உதவி செஞ்சது நீங்க தான் அருண். பீச்ல நான் உங்க மேல விழாம நேரடியா தரையில் விழுந்திருந்தா என் மூஞ்சி பேந்திருக்கும். நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். வரேங்க. கவிதாவும் சிரித்து தலையசைத்தாள். வரோங்க. அருணாச்சலம் லேசாக தலையசைக்க மாருதி சச்சென்று புறப்பட்டு போய்விட்டது. அருணாச்சலம் சுற்றும் முற்றும் பார்த்தான். ஏராளமான ஜனக்கூட்டம், விதவித வயதுகளில், வகை வகையான உடைகளில், தவிர வாகனங்கள் டீசல் புகை. எதிரே பார்த்தான் வரிசையாய் கடைகள், கூட்டமாய் மக்கள். திகைத்து போனான் அருணாச்சலம். அடேப்பா, இதில் பசுபதியை எப்படி தேடி கண்டுபிடிப்பது? அவன் அட்ரஸை வேறு துளைத்து விட்டோம். வயிறு கபகபென பசித்தது. டீ சாப்பிடலாம் போல தோன்றியது. ஒரு சின்ன டீ கடையின் இறுக்கமான பெஞ்சில் உட்கார்ந்து டீ ஆர்டர் செய்தான். என்ன செய்வது என புரியாமல் திகைப்பாக இருந்தது. எங்கே போவது, எங்கே தங்குவது, எங்கே வேலை கேட்பது? கண்களையும் கைகளையும் கட்டி காட்டினில் விட்டு விட்டது போல தோன்றியது. போய் வந்து கொண்டிருந்த பெண்களை பார்த்து கொண்டு பஸ் ஸ்டாப்பிலேயே நின்றிருந்தான் அருணாச்சலம். அப்போதுதான் அந்த சம்பவம் நிகழ்ந்தது. அருண், அருண் என அழைத்து கொண்டு கவிதா அவனை அணுகி வந்தாள். அருண், லின்சி, லின்சி இன் ப்ராப்ளம், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், ப்ளீஸ் வாங்க. அவன் கையை பற்றி இழுத்தாள். அவன் ஸ்பரிசம் பட்டதும் அந்த பரபரப்பிலும் அவன் சிலிர்த்தான். என்னங்க, வாங்க சொல்றேன், இழுத்து கொண்டு ஓடினாள். லின்சுக்கு என்ன ஆச்சு?
அவ ஆபத்துல இருக்கிறா, நீங்க தான் அவளை காப்பாத்தணும், செய்வீங்களா? அவங்களுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன், உணர்ச்சி வசப்பட்டு சொன்னான் அருணாச்சலம். பிறகு கேட்டான், என்ன செய்யணும்? லின்சிக்கு கணவனா நடிக்கணும். அதிர்ந்தான் அருணாச்சலம். அருணாச்சலத்தை அழைத்து கொண்டு லின்சியின் காருக்கு வந்தாள் கவிதா. லின்சி முன்கதவை திறந்து விட்டாள். ஏறிக்குங்க அருண், நீங்க என்னை விட்டு பிரியணும்னு நினைச்சா கூட விதி நம்மளை பிரிச்சிடாதுன்னு நினைக்கிறேன் என்றாள் லின்சி ஒரு சாதாரண புன்னகையோடு. கவிதா பின் சீட்டில் அமர்ந்து கொள்ள கார் புறப்பட்டது. மீண்டும் லின்சியின் வீடு நோக்கி வந்தது. லின்சியின் வீட்டு முன்னால் ஒரு பைக் நபரால் வழிமறிக்கப்பட்டது. ஐயோ, வடிவேலு என்றாள் அந்த நபரை பார்த்த லின்சி. அவள் குரலில் அதிர்ச்சி. அருண், இவன் தான் லின்சியோட மாமா பையன், இவன் கிட்டதான் நீங்க நடிக்கணும். நல்லா போல்டா பேசுங்க, பயந்த மாதிரி காட்டிக்காதீங்க. இப்ப நீங்க லின்சியோட கணவர், ஞாபகம் இருக்குதானே? ஞாபகம் இருக்குதானே? அந்த வடிவேலுவின் முரட்டு தோற்றத்தை பார்த்த அருணாச்சலத்திற்கு உதிரல் எடுத்தது. ஐயோ, என்னங்க, பாக்குறதுக்கே ரவுடி மாதிரி இருக்கிறா, எனக்கு பயமா இருக்குதுங்க. அருணாச்சலத்தின் குரலிலேயே நடுக்கம் தெரிந்தது. பயப்படாதீங்க அருண், பி போல்ட். அவன் பாக்குறதுக்கு தான் இப்படி முரட்டா உடம்ப வளர்த்து வச்சிருக்கான். ஓங்கி ஒரு சத்தம் போட்டா அடங்கிடுவான். பயப்படாம பேசுங்க, லின்சியோட எதிர்காலம் நீங்க பேசுற பேச்சுலதான் இருக்க. கவிதா அவனை தூண்டினாள். தைரியமா அவனை எடுத்து பேசுங்க, அவனால நம்ம எதிர்த்து எதுவுமே செஞ்சிட முடியாது. இக்காரணம் கொண்டோ என்னை விட்டு கொடுத்துறாதீங்க அருண், பிளீஸ். லின்சியின் கெஞ்சலுக்கு அவன் நெஞ்சம் இலகினான். துணிவை வரவழைத்துக் கொண்டான். இதற்குள் அந்த வடிவேலு காரை நெருங்க வந்தான். ஏய், காரை நிறுத்திடி, என்னை கட்டிக்கிடணும்னு சொன்னா ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டதுக்கு கதையா விடுற? லின்சி கார் கண்ணாடியை இறக்கினாள். இந்தா, எனக்கு கல்யாணம் ஆயாச்சு பாரு, என் கழுத்துல தாலி, இவர் தான் என் கணவர். நாங்க ரெண்டு நாள் முன்னாடி தான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். ஆமா, நான் தான் சாட்சிக்கு எழுத்து போட்டேன். கவிதா சொல்ல வடிவேலு காருக்குள் எட்டி பார்த்து அருணாச்சலத்தை முறைத்தான். ஏய், யார் நீ? தெரியல, லின்சியோட கணவனா? ஆமா, என் பொண்டாட்டி கிட்ட ஆ உன்னு கத்திரியே, நீ யாரு? நான் அவளோட முறை பையன். அடடே, அப்ப எனக்கு அண்ணன் முறை. அண்ணா வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா, புது ஜோடி நாங்க, எங்களை வாழ்த்துங்கண்ணா. அருணாச்சலம் துணிவை வரவழைத்துக் கொண்டு கிண்டலித்தான். அது வடிவேலுக்கு எரிச்சலை உருவாக்கி இருக்க வேண்டும். இன்னும் முறைத்தான். டாய், இவ என் முறை பொண்ணு, என் சொந்தம், அவளை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டல. சும்மா கத்தாத, ஏமாத்துறதுக்கு இவ என்ன சின்ன பாப்பாவா? இவ மேஜரான பொண்ணுங்க, இவ இஷ்டப்படி யார வேணும்னாலும் கல்யாணம் பண்ணிக்க இவளுக்கு சட்டப்படி உரிமை உண்டு. சட்டம் என்னையா பெரிய சட்டம்? அவ சின்ன பிள்ளைத்தனமா சொல்றாங்கிறதுக்காக சொந்தம் பந்தம் ரத்த பாசம் எல்லாம் இல்லாம போயிடுமா? இவ என் சொந்த அத்தை பொண்ணு, இவளை கல்யாணம் பண்ணிக்கிற உரிமை எனக்கு மட்டும்தான் உண்டு. கல்யாணங்கிறது ஒருத்தரோட வாழ்க்கை பிரச்சனை, அதுல முடிவெடுக்க வேண்டிய உரிமை சம்பந்தப்பட்ட நபருக்கு தான் உண்டு. அதுல மத்தவங்க தலையிடுறத எப்படி ஒத்துக்க முடியும்? இவளுக்கும் எனக்கும் கல்யாணங்கிறது முடிஞ்சு போன விஷயம், இனிமே அதை பற்றி பேசுறது அனாவசியம். குரலை சிறிது உயர்த்தி உறுதியாக பேசினான் அருணாச்சலம். பிறகு லின்சியிடம் திரும்பினான். இவங்கிட்ட என்ன அனாவசிய பேச்சு, நீ காரை எடு. ஏய், என்னைய அலட்சியப்படுத்துற, என் அத்தை பொண்ண அபகரிச்ச உன்ன நிம்மதியா விட மாட்டேன்டா, வடிவேலு உருமினான். லின்சி சட்டென காரை நகர்த்தினாள். பயந்துட்டீங்களா? லின்சி கேட்டாள். இடம் அவள் வீட்டு டைனிங் ஹால். ஹோட்டலில் வாங்கி வரப்பட்ட காலை உணவு பரிமாறப்பட்டிருக்க லின்சி, கவிதா, அருணாச்சலம் மூவரும் அதை சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சே, எனக்கு என்ன பயம், உங்களுக்கு உதவி செய்ய முடிஞ்சதேன்னு ஒரு திருப்தி தான் சொன்ன அருணாச்சலம் தயக்கத்துடன் வடையை சிறிது விண்டு வாயில் போட்டுக்கொண்டான். எனக்கு உதவ போய் நீங்க வீணா திட்டும் வசவும் வாங்கி கட்டிக்க வேண்டியதுன்னு வருத்தமா இருக்குது. பரவாயில்லைங்க என்றான் அருணாச்சலம் லின்சியிடம். சரி, அப்புறம் பேசலாம், முதல்ல சாப்பாட்டை முடிச்சிடலாம்ப்பா, பசி உயிர் போகுது என்று போலியாக அத்தட்டினாள் கவிதா. சில நிமிடங்கள் மௌனமாக சாப்பிட்டார்கள். பாதி சாப்பாட்டில் சட்டென கவிதா கேட்டாள், அருண், நீங்க மெட்ராஸுக்கு வந்தது உங்க நண்பர் பசுபதியை பார்க்கவா அல்லது வேலை தேடிக்கவா? வேலை தேடத்தான். அப்போ வேலை கிடைச்சிட்டா நீங்க பசுபதியை தேடி போக வேண்டியதில்லை இல்லையா? ஆமாங்க, அருணாச்சலம் ஆமோதிக்க கவிதா லின்சியிடம் திரும்பினாள். ஏ லின்சி, நாம அருணுக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துட்டா அவர் அவரோட ஃப்ரெண்டு பசுபதியை தேடி அலையிற ரிஸ்க் கம்மியாகுமே. ஆமா கவி, நாம இவருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துடலாம். வேலை வாங்கி கொடுக்கறது நமக்கு ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லையே. எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குமுங்க, குறுக்கிட்டான் அருணாச்சலம். எனக்கு தெரிஞ்ச கம்பெனிகள் நிறைய இருக்கு அருண், உங்களுக்கு நிச்சயமா வேலை வாங்கி தரேன்.
ரொம்ப தேங்க்ஸுங்க, நெகிழ்ந்தான் அருணாச்சலம். சாப்பிட்டு முடித்தார்கள். அருண் அழைத்தால் லின்சி. என்னங்க, இன்னைக்கு தானே நீங்க ஊர்ல இருந்து வந்திருக்கிறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கே உங்களுக்கு வேலை ஏற்பாடு செய்யறேன் என்றாள் லின்சி. லின்சியின் பங்களாவில் தனியறையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த அருணாச்சலத்திற்கு பிரமிப்பாக இருந்தது. அவன் கற்பனையாக கனவு கண்ட பட்டணத்து ஃபிகர்களின் பழக்கமும் அண்மையும் இவ்வளவு சீக்கிரம் கிடைக்கும் என அவன் எதிர்பார்க்கவில்லை. லின்சியையும் கவிதாவையும் அவன் நினைத்து பார்த்தான். என்ன ஒரு அற்புதமான அழகு, பிரமாதமான கவர்ச்சி, அவர்களது நட்பு, அவர்களுடன் கார் பயணம், அவர்களுடன் சாப்பாடு, அவர்களுடைய பங்களாவிலேயே தங்கள், அதிலும் அற்புத அழகியான லின்சிக்கு கணவனாக நடிக்கும் வாய்ப்பு. புல்லரித்து போனான் அருண். நினைத்து பார்க்கவே இன்பமாக இருந்தது. இந்த வாழ்க்கை இப்படியே நிரந்தரமாகி விடாதா? மனசு சப்பு கொட்டியது. இந்த சந்தோஷ அனுபவங்களை உடனடியாக தன் நண்பர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என விரும்பினான். தற்போது தான் இருக்கும் முகவரியை தெரிவிக்காமல் தபால் எழுதலாமா? எழுதலாம் என முடிவும் செய்தான். பக்கத்தில் போஸ்ட் ஆபீஸ் இருக்குமா, வெளியில் போய் பார்க்கலாம் என நினைத்தவன் புறப்பட்டான். அந்த தெரு அதிக ஆள் நடமாட்டம் இல்லாத இடமாக இருந்தது. நிறைய பங்களாக்கள் இருந்தன. போஸ்ட் ஆபீஸ் எங்கே இருக்கும்? தேடியபடியே மெல்ல நடந்தான். அப்போதுதான் அந்த விபரீதம் நிகழ்ந்தது. அவன் அருகில் வடிவேலு இருந்தான். அருணாச்சலம் அவனை உணர்ந்து சுதாரிக்கும் முன் வடிவேலு முரட்டுத்தனமாக அவனை தாக்க ஆரம்பித்தான். அருணாச்சலம் எதிர்த்தாக்குதல் நடத்த சந்தர்ப்பமே இன்றி வடிவேலு அடித்தான். அம்மா, ஐயோ, ஹே, விடு விடு என்ன அலறினான் அருணாச்சலம். அவன் அலறல் கேட்டு ஒரு போஸ்ட்மேன், ஒரு காய்கறிக்காரன், அயன் வண்டிக்காரன் என மூன்று பேர் ஓடி வர வடிவேலு அவனை அப்படியே போட்டுவிட்டு ஓடிப்போனான். செம்மத்தியாய் அடி வாங்கியிருந்த அருணாச்சலத்தை அவர்கள் தூக்கினார்கள். வலி உயிர் போனது. யாரு அவன், எதுக்காக உன்ன அடிச்சா? தெரியல என்றான் அருணாச்சலம் பலவீனமாக. உங்க வீடு எங்க இருக்கு? ஊர்ல. இப்ப இதோ அந்த 8 பங்களாவில தான் இருக்கிறேன். அவனை கைத்தாங்களாக அழைத்து வந்து லின்சியின் பங்களாவில் விட்டார்கள். அடிபட்டு வந்த அருணாச்சலத்தை கண்ட லின்சி பதறிப்போனாள். ஐயோ, என்னாச்சு? ஐயோ, கடவுளே, உள்ள வாங்க. அழைத்து வந்தவர்களை அனுப்பிவிட்டு அருணாச்சலத்தை தோளில் தாங்கியபடி உள்ளறைக்கு கூட்டி வந்தாள். சே, கண்ணா பின்னான்னு அடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்களே. அருண், இந்த அநியாயத்தை செஞ்சது யாரு? உங்க மாமா பையன்தான். வடிவேலுவா? ஓ காட், சே. தலையில் அடித்து கொண்டாள். இதற்குள் பக்கத்து அறையில் இருந்து கவிதாவும் ஓடி வந்தாள். ஐயோ, அருணுக்கு என்ன ஆச்சு? ஏன் இத்தனை காயம்? கவி, இதெல்லாம் வடிவேலுவோட வேலை. பெட்ரூம் படுக்கையில் அருணாச்சலத்தை உட்கார வைத்தாள் லின்சி. நெற்றியை கைகளால் தாங்கி பிடித்தபடி தலை குனிந்து உட்கார்ந்தான். உடலெல்லாம் வலித்து. சீக்கிரமா டாக்டருக்கு போன் பண்ணு கவி. கவிதா பதற்றத்துடன் டெலிபோனை நோக்கி ஓடினால் அவசரமாக டாக்டரின் நம்பருக்கு டயல் செய்தாள். படுத்துக்குங்க அருண். லின்சி அவனை தொட்டு சரித்து படுக்க வைத்தாள். படுக்கையில் அருணாச்சலம் அரற்றி கொண்டிருந்தான். ரொம்ப வலிக்குதா அருண்? ஆமா, என்னால வலி தாங்க முடியல. கொஞ்சம் பொறுத்துக்குங்க அருண், டாக்டர் இப்ப வந்துருவாரு. லின்சி சொன்னபடியே டாக்டர் விரைவில் வந்தார். அவன் வலியால் துடித்துக் கொண்டிருப்பதை பார்த்த டாக்டர் உடனடியாக தூக்கத்திற்கும் வலி குறைவதற்கும் ஊசி போட்டார். பிறகே அவனை பரிசோதிக்க ஆரம்பித்தார். அருணாச்சலம் அந்த ஊசி மருந்தின் பாதிப்பால் தூங்க ஆரம்பித்தான். அருணுக்கு விழிப்பு வந்தபோது அவன் தலை லின்சியின் மடியில் இருந்தது. அவன் தலையை தூக்க முயல மென்மையாக அழுத்தி தன் மடியிலேயே படுக்க வைத்தாள் லின்சி. பரவாயில்ல, படுத்துக்குங்க என்றாள் பரிவோடு. அவன் தலைமுடியை இதமாக கோதிவிட்டாள். அருண், என மன்னிச்சிருங்கப்பா, சாரி. லின்சி குழைவான குரலில் சொல்ல அவள் கண்களில் பெருகிய கண்ணீர் ஒரு பொட்டாக அவன் கன்னத்தில் விழுந்து தெரித்தது. அருணாச்சலம் நெகிழ்ந்து போனான். பரவாயில்லைங்க, நீங்க எதுக்காக வெளியில போனீங்க? சும்மா தான். சும்மானா? தபால் போட போஸ்ட் ஆபீஸ தேடி போன விவரத்தை சொல்லிடலாமா என நினைத்தான். வேண்டாம் என முடிவு செய்தான். சும்மா தான், காலார நடக்கலான்னு. அருண், அந்த வடிவேலு இவ்வளவு கொடூரமா போவான்னு நான் எதிர்பார்க்கல. எனக்கு உதவ போய் பாவம் நீங்க உபத்திரத்துல மாட்டிக்கிட்டீங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் அருண், என் மனசுக்கு கஷ்டமா இருக்குது. கவலை பொதிந்த குரலில் லில்சி சொல்ல, விடுங்க என்றான் அவன் சமாதானமாய். லின்சி, இன்னொரு பிரச்சனையும் இருக்கு என்று ஆரம்பித்தாள் கவிதா. என்ன கவி? இவருக்கு வேலை வாங்கி தரதா நம்ம முடிவு பண்ணிருக்கோமே. இப்ப இருக்கிற சூழ்நிலையில அருண் வெளியில போறதே டேஞ்சரா இருக்குதே. ஆமா, வடிவேலுவோட கோபம் அடங்கி அவன் சாந்தமாகிற வரைக்கும் அருண் வெளியில போறது நல்லதில்லதான். அருண், நீங்க வீட்லயே ரெஸ்ட் எடுங்க, உங்க உடம்பு தேரட்டும். லின்சி, எனக்கு ஒரு ஐடியா. என்ன கவி? அருணுக்கு வெளி கம்பெனில வேலை வாங்கி கொடுத்தாதானே அவர் வெளியே போகணும். நம்ம வீட்டிலேயே வேலை கொடுத்தா அவர் இங்கே இருந்துடலாம். அட, இது எனக்கு தோணலையே கவி என்றாள் லின்சி உற்சாகமாக.
பிறகு அவனிடம் திரும்பினாள். வேலைக்காகத்தானே அருண் மெட்ராஸ் வந்தீங்க, அந்த வேலையை நான் தரேன். இன்னிலிருந்து நீங்க என் பிஏ, பங்களாவிலேயே நீங்க தங்கிக்கலாம், மாசம் 3000 ரூபாய் சம்பளம். லின்சி சொல்ல நம்ப முடியாமல் பார்த்தான் அருணாச்சலம். நிஜம்தானா? தன் மடியில் இருந்த அவன் தலையை மென்மையாக தூக்கி தலையணையில் வைத்தாள் லின்சி. ரெஸ்ட் எடுங்க, வந்துடுறேன். கவிதாவை கூட்டிக் கொண்டு அவள் உள்ளறைக்கு போனால் நெற்றி பக்கம் வலித்தது. தொட்டு பார்த்தான் அருணாச்சலம். நெற்றியில் கட்டு போடப்பட்டிருந்தது. அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இதற்காக நெற்றியில் கட்டு? ஏன் அந்த இடத்தில் வலி? என்னங்க? என்னங்க? என் பெயர் என்னங்க இல்ல, லின்சி. லின்சினே நீங்க என்ன கூப்பிடலாம் என்றபடி வந்தாள் லின்சி. என்ன சொல்லுங்க அருண், இது என்ன என் தலையில கட்டு போட்டிருக்கு? நெத்தியில ஒரு காயம் இருந்தது அருண். நெத்தியில காயமா? சந்தேகமாக கேட்ட அவன் அத்துடன் அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தான். அவன் மனதில் பூதாகரமாக ஒரு கேள்வி எழுந்தது. நெற்றியில் எப்படி காயம் ஏற்பட்டது? வடிவேலு தன்னை தாக்கும் போது கன்னத்தில் ஒரே ஒரு குத்து குத்தினான், அது நினைவிருக்கிறது. அதன் பிறகுதான் கீழே விழுந்து விட்டதால் அவன் தாக்குதல் எல்லாம் இடுப்பு, தொடை மற்றும் கால்களில் தானே இருந்தன. நிச்சயம் நெற்றியில் அடிபடவில்லை. கீழே விழுந்த போது கூட நெற்றியிலோ தலையிலோ அடிபடவில்லை. முழங்கையில்தான் ஒரு சிராய்ப்பு ஏற்பட்டது. வீட்டுக்கு சிலர் அழைத்து வந்த போது கூட நெற்றியில் காயம் கிடையாது. அவ்வளவு ஏன்? அந்த நபர்கள் இங்கே கொண்டு வந்து விட்டு சென்ற பிறகு கட்டிலில் உட்கார்ந்திருக்கும் போது கைகளால் நெற்றியை தாங்கி பிடித்துத்தானே உட்கார்ந்திருந்தேன். அப்போது நெற்றியில் காயம் ஏதும் இல்லையே. யோசித்து பார்த்தான் அருணாச்சலம். நிச்சயமாக அப்போது காயம் இல்லை. இல்லவே இல்லை. அப்படியானால் இந்த காயம் செயற்கையாக ஏற்படுத்தப்பட்டதா? எதற்காக? அவனுக்குள் ஒரு பயம் கலந்த குழப்பம் தோன்றியது. ஏதோ தப்பு நடக்கிறது. நாலொரு மருந்தும் பொழுதொரு மாத்திரையுமாக நாட்கள் கடிந்தன. ஒரே வாரத்தில் அருணாச்சலம் பூரண குணமடைந்தான். அருண், எப்படி இருக்கீங்க? கேட்டபடி வந்தாள் லென்சி. கூடவே கவிதா. குணமாயிட்டேங்க, இப்ப சௌகரியமா இருக்கேன். அருணாச்சலத்தை அணுகி அவன் தலையை பரியுடன் தடவினாள். என்ன என்ன ஹேர்ஸ்டைல் இது? கிராமத்து ஆளுங்கிறது சரியா தான் இருக்கு. ஏங்க, நல்லா இல்லையா? ஹேர்ஸ்டைல மாத்துங்க அருண். எனக்கு தெரிஞ்ச ஹேர் ட்ரெஸ்ஸர் ஒருத்தர் இருக்கிறாரு, வர சொல்றேன். உங்க ஹேர்ஸ்டைல மாடனா மாத்திடலாம் என்ற லின்சி யாருக்கோ போன் பண்ணினாள். அரை மணி நேரத்தில் ஒரு நபர் வந்தார். சூட்கேஸில் சிகை திருத்தும் சாதனங்கள் இருந்தன. அடுத்த அரை மணி நேரத்தில் அருணாச்சலத்தின் தலைமுடி திருத்தப்பட்டது. கண்ணாடி முன் நின்று பார்த்தான் அருணாச்சலம். அந்த முடிவெட்டு கூட ஓர் அழகாகத்தான் இருந்தது. ஆனாலும் அவன் நெற்றியில் பளிச்சென்று அந்த 2 இன்ச் தழும்பு. அது ஒரு நெருடலாகவே இருந்தது. அருண், சீக்கிரமா ரெடியாகுங்க, நாம வெளியில போறோம். வெளியிலையா? என் தோழியோட கல்யாண ரிசப்ஷன் ஹோட்டல் RRல நடக்குது. அதுக்கு நாம 2 பேரும் போறோம். ஏன் என் கூட வரமாட்டீங்களா அருண்? இல்ல, அதுக்காக சொல்லல. நானும் நீங்களும் கணவன் மனைவியா நடிச்சோம். அது நமக்குள்ள இருந்தது. ஆனா நம்ம சேர்ந்து வெளியில போனா எல்லோரும் பார்த்து. பரவாயில்ல அருண், என் தோழியும் என் மாமா பையன் வடிவேலுவும் கிளாஸ்மேட்ஸ். இவ அவங்க கிட்ட சொல்லட்டுமேங்கிறதுக்காகவே எனக்கும் மேரேஜ் ஆயிட்டதுன்னு சும்மா நாளும் சொல்லி வச்சிருக்கிறேன். எனக்கும் கல்யாணம் ஆயிட்டேங்கிறத அவகிட்ட நிரூபிக்கணும். அப்படியா? ஆமா அருண், ஆனா அதுல ஒரு முக்கியமான விஷயம். அவகிட்டையும் வடிவேலு கிட்டையும் என் கணவர் பேரு ஆண்டனின்னு சொல்லி வச்சிருக்கிறேன். ஆண்டனியா? அப்ப சும்மா கற்பனையாகத்தான் சொன்னேன், வாயில வந்த பேரை சொல்லிட்டேன். சோ இப்ப நீங்க வரப்ப அருணா வர வேண்டாம், ஆண்டனியா வாங்க. யாரு உங்க பேரை கேட்டாலும் ஆண்டனினே சொல்லுங்க. அங்க ரிசப்ஷன்ல என் பேரை கூட கேட்பாங்களாக்கும். உங்க பேர் என்னன்னு நேரடியா கேட்க மாட்டாங்க. யாராவது வந்து கைய பிடிச்சு குலுக்கி ஹலோ ஐ எம் முகேஷ்னு சொல்லுவாங்க. நீங்க பதிலுக்கு உங்க பேரை சொல்லணும் தானே? அப்போ ஐ எம் அருண் அப்படின்னு சொதப்பிடாதீங்க, ஐ எம் ஆண்டனின்னு போல்டா சொல்லுங்க. சரி என்றான் அருணாச்சலம். என்ன யோசனமா? செல்லமாக கேட்டாள் லின்சி. இல்ல, பெரிய பணக்காரரா, ரொம்ப அழகானவரா, நல்ல படிச்சவரா, உங்க தகுதிக்கேற்ற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட வாழ வேண்டியவங்க நீங்க. இப்படி நானும் நீங்களுமா சேர்ந்து வெளியில சுத்தி அதை 4 பேர் பார்த்து ஒரு பேச்சாயிடுச்சுன்னா அப்புறம் என்னை யார் கட்டிக்குவாங்கன்னு கேட்க வரீங்களா அருண்? ஆமா, தலையசைத்தான் அருணாச்சலம். ஏன் அப்படி ஒரு நிலைமை வந்தா நீங்க என்ன நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா என்ன? லின்சி கேட்க அவன் மனசுக்குள் சிவகாசி மத்தாப்பு. இரத்த குழாய்கள் முழுவதும் சந்தோஷம் மின்சாரம். காதுகள் ஜிவுஜிவுத்தன. நம்ப முடியாத ஆச்சரிய உணர்வு அவன் மூளையின் செல்களை ஆக்கிரமித்தது. என்னம்மா அருண், பேச்சியே காணும், பயமா?
இல்ல, எனக்கும் உங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது. உங்க அழகுக்கும் பர்சனாலிட்டிக்கும் முன்னால நான் ஒரு தூசு. உங்க படிப்பு சொத்து எதுக்குமே நான் பக்கத்துல நிக்க முடியாது. அப்படிப்பட்டனா உங்களை எப்படிங்க பேச தடுமாறினான் அருண். நீங்க யாரோ நான் யாரோ, எனக்கும் உங்களுக்கும் உறவோ நட்போ எதுவுமே கிடையாது. ஏன் பீச்சில் நம்ம பார்த்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள சாதாரண அறிமுகம் கூட கிடையாது. ஆனா எனக்காக, என்னை சிக்கல்ல இருந்து காப்பாத்துறதுக்காக பழியையும் அடியையும் நீங்க தாங்கிட்டு கஷ்டப்பட்டீங்களே அருண். எனக்காக துயரத்தை தாங்கிட்டீங்களே. உங்களை விட எனக்கு தகுதியான கணவர் வேற யார் இருக்க முடியும்? சொன்ன லின்சி மெல்ல அவனை அணுகி அவன் தலையை தன் பக்கம் இழுத்து இச் என ஒரு முத்தம் கொடுத்தாள். அருணாச்சலம் சிலிர்த்து போனான். ஆர்ஆர் ஹோட்டலின் கான்ஃபரன்ஸ் ஹால் படு நேர்த்தியாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. வசந்தகுமார் வெட்ஸ் கலைவாணி என வாசலில் மலர் எழுத்து வைத்திருந்தார்கள். பார்க்கிங் பகுதியில் காரை நிறுத்தினாள் லின்சி. இப்போ உங்க பேரு ஆண்டனி, நீங்க என்னோட கணவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே ரொம்ப சோஷியல் டைப் அசாமிங்க, ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி உங்ககிட்ட வந்து பேசுவாங்க. நீங்களும் தெரிஞ்ச மாதிரி சகஜமா பேசுங்க லின்சி சொல்ல அருணாச்சலம் ஐயையோ என அலறினான். என்னங்க, இந்த இடத்த பார்த்தா ரொம்ப பெரிய இடமா தெரியுது. இங்கே வரவங்க கிட்ட அவங்க லெவலுக்கு பேச முடியுமான்னு தெரியலங்கே. ஏதாவது சொதப்பிடு வேணும்னு பயமா இருக்கு. என்று சிறிது நேரம் யோசித்த லின்சி மலர்ச்சியாய் அவனிடம் திரும்பினாள். அருண், சாரி ஆண்டனி, உங்ககிட்ட பேச வரவங்க கிட்ட ஓரிரு வார்த்தைகள் சமாளிச்சு பேசுங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்கு தான். முகத்தை கொஞ்சம் சோர்வா வச்சுக்கோங்க. உங்க உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சரி என்றான் அருணாச்சலம். அவர்கள் காரிலிருந்து இறங்கினார்கள். ரிசப்ஷன் நடக்கும் ஹாலை நோக்கி நடந்தார்கள். லின்சியை பார்த்து பலரும் சகஜமாக கையசைத்து விட்டு போனார்கள். சிலரிடம் அருணாச்சலத்தை அறிமுகப்படுத்தினாள் லின்சி. மீட் மை ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஆண்டனி. அறிமுகப்படுத்தியவர்கள் ஹலோ சொல்லி கைகுலுக்கினார்கள். ஒரே ஒரு ஆள் மட்டும் ஹலோ லின்சி, ஹலோ ஆண்டனி என்று கையசைத்து விட்டு போனான். கலைவாணி லின்சியை போலவே அழகாக இருந்தாள். பட்டுச்சேலையில் அவள் அழகு மேலும் ஜொலித்தது. அருணாச்சலத்தை பார்த்து மிக சகஜமாக சிரித்தாள். எப்படி இருக்கீங்க என்றாள். சௌக்கியமா இருக்கேன் என்றான் அவனும் பதிலுக்கு. பரிசு பார்சலை கொடுத்துவிட்டு டிஃபன் சாப்பிட்டார்கள். அதன் பிறகு அங்கு சிலரிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினார்கள். லின்சி காரோட்டும் போது கூட சொன்னாள், நல்லாவே சமாளிச்சிங்க அருண். எல்லோருமே ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி சகஜமா பேசினாங்க. பணக்கார சொசைட்டியோட பழக்கம் அது. இந்த வடிவேலுக்கு பயந்து நான் எல்லார்கிட்டையும் கல்யாண பொய்ய சொல்லி வச்சிருக்கேன் அருண். இப்ப அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. இனிமே அவன் லுல்லு குறைஞ்சிரும். கார் வீடு வரும் வரை லின்சி பேசவே இல்லை. ஆனால் ரிசப்ஷனுக்கு புறப்படும் போது அவள் முகத்தில் இருந்த இருக்க மாறி இப்போது ஒரு சந்தோஷம் பரவியிருப்பதாக தெரிந்தது. எதனால் அப்படி யோசித்தான் அருணாச்சலம். ஒருவேளை தற்காலிக கணவனாக தன்னை அந்த ரிசப்ஷனுக்கு அழைத்துச் செல்வதை நினைத்து முதலில் அவள் மனம் குறுகுறுத்திருக்கும். அதனால்தான் அவள் முகம் ஒருவித டென்ஷனில் இருந்திருக்கும். ஆனால் நானும் அவளும் ஜோடியாய் சென்ற அனுபவத்தை ரசித்து அவள் மனம் பின்னர் மகிழ்ந்திருக்கும். அதனால்தான் அந்த மகிழ்ச்சியில் முகம் வளர்ந்திருக்கும். நினைத்து பார்த்த அருணாச்சலத்திற்கு சந்தோஷமாக இருந்தது. இதுவே நிரந்தரமாகி விடாதா மனதுக்குள் ஆசைப்பட்டான். நாட்கள் நகர்ந்தன. ரிசப்ஷன் சென்று வந்த ஒரு வாரம் கழிந்திருந்தது. அந்த ஒரு வாரமும் இன்பமாக பொழுது போனது. சென்னையில் உள்ள பல இடங்களுக்கும் அவனை அழைத்துச் சென்றாள் லின்சி. காரில் அருகருகே அமர்ந்திருந்தார்கள். நடக்கும்போது அவனுடன் வழிய சென்று கைகோர்த்து கொண்டாள் லின்சி. கோல்டன் பீச், கிஷ்கிந்தா, பிலிம் சிட்டி, வண்டலூர், மகாபலிபுரம், மெரினா, கிண்டி சிறுவர் பூங்கா என தினம் ஓரிடம் சென்றனர். கவிதாவும் உடன் வந்தால் அவர்கள் நிறைய செலவு செய்தார்கள். உயர்வகை ஹோட்டல்களின் விலை கூடிய உணவுகளை வாங்கி சாப்பிட்டார்கள். போகும் இடங்களில் விதவிதமாக போட்டோ எடுத்து கொண்டார்கள். அருண், என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்க லின்சி கேட்க அவள் எதற்காக அடி போடுகிறாள் என புரிந்து கொண்டு சிலிர்த்தான் அருணாச்சலம். எல்லா காதலர்களும் காதலை வெளிப்படுத்தும் முன் கேட்கும் ஒரே கேள்வி இதுதானே. நீங்க ரொம்ப நல்லவங்க என்றான். நல்லவங்கனா? அருணின் வலது கையை எடுத்து தன் இரு கைகளுக்குள் புத்தி வைத்து கொண்டால் கேட்டாள். அன்பான பொண்ணு, இரக்க குணம் உண்டு, அழகும் அறிவும் சேர்ந்திருக்கு. என்ன பிடிச்சிருக்கா அருண்? அவள் கேட்க உடலெல்லாம் புல்லரித்தது அவனுக்கு. கைகளில் மெலிதாக வெப்பம் பரவியது. என்ன அருண் சுரத்தே இல்லாம சொல்றீங்க? உங்களை யாருக்காவது பிடிக்காம போகுமா? அருண்,
உங்க கூட பழக ஆரம்பிச்ச பிறகு எனக்கு வாழ்க்கையில ஒரு சுவாரஸ்யம் வந்திருக்கு. என்னோட கவலைகள் மறந்து கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறேம்மா. இந்த சந்தோஷம் தொடரணும்னு என் மனசு ஆசைப்படுது. அவள் பேச பேச அவனுக்குள் மனது சிலிர்த்தது. இது இப்படியே நிரந்தரமாயிடாதான்னு தோணுது அருண். வடிவேலுக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக உங்களை என் கனவுனா அடிக்க சொன்னேன். ஆனா இந்த ஒரு வார வாழ்க்கை அதுல கிடைச்ச சுகம் நிம்மதி என் வாழ்நாள் பூராவும் கிடைக்காதான்னு ஏக்கமா இருக்குதுமா. தன் கைகளுக்குள் இருந்த அவன் கைகளை அழுத்தினால் அருணாச்சலம் மிதந்தான். என்ன பதிலே சொல்வது என்று புரியாமல் இருந்தான். என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க, நான் பேசுறது பிடிக்கலையா? ஐயோ அதெல்லாம் இல்ல என்று பதறினான் அருணாச்சலம். அருண், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பேன், யோசிச்சு பதில் சொல்லுங்க. என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அருண்? சிவுஜுவென சந்தோஷம் மின்சாரம் பாய்ந்தது. வினாடி நேரம் அவளை உற்று பார்த்தான். சட்டென தன்னோடு அவளை சேர்த்து அணைத்து கொண்டான். அவளும் அவனோடு இழைந்தாள். அருண், ரெடியா? என்றபடி லின்சியின் முன்வந்த அருணாச்சலம் சஃபாரியில் படுற்றுமாக இருந்தான். அவன் கையில் 100 ரூபாய் கட்டு ஒன்றை எடுத்து கொடுத்தாள். வச்சுக்கோங்க அருண், இது உங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்காக. இவ்வளவு பணமா? 4 செட் எடுத்துக்கோங்க. இனிமே நீங்க கிராமத்து அருணாச்சலம் இல்ல, இந்த லின்சியோட ஹஸ்பண்ட் மிஸ்டர் ஆண்டனி. என் ரேஞ்சுக்கு தக்க மாதிரி நீங்க சும்மா இருக்கணும். லின்சி சொல்ல கூச்சத்துடன் புன்னகைத்து கொண்டான். போகலாமா அருண்? புறப்பட்டாள் லின்சி. இருவரும் வாசல் நோக்கி நடந்த போது டெலிபோன் ஒலித்தது. லின்சி எடுத்தாள். ஹலோ. ஆமா, லின்சி தான் பேசுறேன் என்று பேச ஆரம்பித்தவளின் முகம் போக போக பேயறிந்தது போல வெளிட ஆரம்பித்தது. பேசி முடித்து ரிசீவரை வைத்த லின்சியின் முகம் கலவரமாக இருந்தது. என்னங்க போன்ல யாரு? வடிவேறுதான். நமக்கு கல்யாணம் ஆகலைங்கிற விஷயம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு மிரட்டுறான். ஆண்டனியை வச்சுக்கிட்டு ஃபிலிம் காட்டுறியா? நாளைக்கே 4 பெரிய மனுஷங்களை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து வைக்கிறேன்னு சொல்றான். லின்சியின் குரலில் கவலை படர்ந்திருந்தது. இப்ப என்னங்க பண்றது? இனிமேல் நாம தாமதிக்க வேண்டாம். நாளைக்கு காலையில நமக்கு கல்யாணம் ஆறும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சிலரை கூப்பிட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அரசாங்க அதிகாரிகள், போலீஸ் இன்ஸ்பெக்டர், பெரிய மனுஷங்க எல்லோரையும் சாட்சியா கூப்பிட்டுக்குவோம். தாலி கட்டிட்டு இங்கேயே 1,500 வச்சுக்கலாம். அப்புறம் டாக்ஸி வச்சுக்கிட்டு உங்க ஊருக்கு போயிடலாம். போய் உங்க அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். உங்க அம்மாவையும் கூட்டிட்டு மெட்ராஸ் வந்துடலாம். லின்சி தெளிவாக சொன்னாள். அருணாச்சலம் தலையசைத்தான். அருண், எனக்கு மூடு சரியில்லை. நீங்க மட்டும் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வர்றீங்களா? வேண்டாம், இப்ப ட்ரெஸ்ஸுக்கும் என்னங்க அவசரம்? பின்னாடி பாத்துக்கலாம். இல்ல, நீங்க போய் ரெடிமேட் ட்ரெஸ் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துருங்க. கல்யாணத்துக்கும் உங்க ஊருக்கு போறதுக்கும் தேவைப்படும். டாக்ஸில போயிட்டு வந்துருங்க என்று லின்சி டிராவல்ஸுக்கு போன் செய்து கார் ஏற்பாடு பண்ணினாள். அரை மணி நேரத்தில் கார் வந்தது. லின்சி வற்புறுத்தி அவனை மட்டும் அனுப்பி வைத்தாள். அருண், உங்க பேரு இப்ப ஆண்டனி. எங்க போனாலும் ஆண்டனினே சொல்லுங்க, மறந்துடாதீங்க. உங்க பேர் அருணாச்சலம்னோ, ஊர் அழகிய நாதபுரம்னோ வெளியில தெரிஞ்சா வீண் குழப்பம் ஏற்பட்டதோடு என் வாழ்க்கையும் பாழா போயிடும். எச்சரிக்கும் வகையில் அவள் சொன்னாலும் அவளது குரலில் ஒரு பயம் கலந்த உணர்வு வெளிப்படத்தான் செய்தது. கவலையப்படாதீங்க, நான் கவனமா இருப்பேன். என் பெயர் இப்ப மட்டும் இல்ல, இனிமேல் எப்பவுமே ஆண்டனி தான். ரொம்ப தேங்க்ஸ்மா என்றவள் அவன் எதிர்பாராத இடத்தில் ஒரு முத்தம் பதித்தால் போயிட்டு வாங்க. சந்தோஷ பூரிப்பில் அருண் வந்திருந்த காரின் முன்சீட்டில் டிரைவருக்கு அருகே அமர்ந்தான். கார் புறப்பட்டது. வழியில ஏதாவது போஸ்ட் ஆபீஸ் இருந்தா கொஞ்சம் நிறுத்துங்க டிரைவர், எங்க ஊருக்கு தபால் போடணும். சரிங்கய்யா என்றான் டிரைவர் பணிவாக. சற்று தூரம் சென்றதும் சென்னையிலிருந்து வெளியே செல்லும் பெரிய சாலைக்கு கார் வந்தது. சென்னையை விட்டு விலகி செல்ல ஆரம்பித்தது. சாலையில் வாகனங்களின் போக்குவரத்து குறைவதைக் கண்டு தான் சற்று வித்தியாசமாக உணர்ந்தான் அருணாச்சலம். சாலையை கவனித்தான். எதிரே வந்த அனைத்து பஸ்களும் சென்னை என்ற போர்டை தாங்கியிருந்தன. அப்படியானால் இந்த கார் சென்னையிலிருந்து வெளியே செல்கிறதா? ஏன்? அருணாச்சலத்தின் நெஞ்சுக்குள் கலக்கம். டிரைவர், கார் எங்க போகுது? அருணாச்சலம் பதட்டமாக கேட்க ரிவால்வரை எடுத்து அவன் இடுப்பில் அழுத்தினான் டிரைவர். நீங்க கூப்பிட்ட டாக்ஸியோட டிரைவர் இல்ல நானு. அந்த ஆள் அடிச்சு போட்டுட்டு காரை திருடிட்டு வந்திருக்கிறேன். கொல்லக்காரன். நான் இப்ப திருச்சிக்கு போயிட்டு இருக்கேன். மரியாதையா உன் கையில இருக்கிற பணம் முழுசையும் எடுத்து கொடுத்துரு, இல்ல சுட்டுடுவேன். ரிவால்வரை இன்னும் அழுத்தினான். அருணாச்சலத்திற்குள் பயம் புரண்டது. அழகான லின்சி, அவளது பிரம்மாண்டமான பங்களா, பணக்கார வாழ்க்கை எல்லாம் அவ்வளவுதானா? கையில் கிடைத்த ராஜ வாழ்வு நழுவி போவதை ஜீர்ணிக்க இயலாத அருணாச்சலம் டிரைவரிடமிருந்து சற்றென ரிவால்வரை பறித்தான். அடுத்த வினாடி அந்த கார் இடதுபுறமாக தறிக்கெட்டு ஓடி மரத்தை நோக்கி செல்ல அதற்குள் டிரைவர் தன் பக்கத்து கதவை திறந்து கொண்டு குதித்துவிட அருணாச்சலத்துடன் அந்த கார் மரத்தில் மோதி நசுங்கியது. நடந்தது என்ன என்று உணரும் முன் அவன் மயக்கமானான். அருணாச்சலத்திற்கு மயக்கம் தெளிந்த போது ஆஸ்பத்திரியில் இருந்தான். விலையுயர்ந்த ஆன்டிசெப்டிக் மூக்கிற்கு இதமான வாசனை வீசியது. மிதமான ஏசி இளம் குளிர் தந்தது.
அருணாச்சலம் மெல்ல கந்திருந்தான். உங்க பேர் ஆண்டனியா? அவன் காதரிகள் கேட்ட நர்ஸை எங்கேயோ பார்த்த ஞாபகம் இருந்தது. எங்கே? நான் எங்க எங்கே இருக்கேன்னு கேட்க போறீங்க, அப்படித்தானே? என்னை பார்த்ததும் தெரியலையா? இது ஆஸ்பத்திரி, நீங்க பெரிய ஆபத்துல இருக்கிறீங்க. மயக்கம் தெரியாத மாதிரி கண் மூடி நடிங்க, நான் திரும்பவும் வரேன். கண்ணை முடிக்குங்க. அவசரமாக அவன் காதில் கிசு கிச அந்த நர்ஸ் சற்றென விலகி போனாள். என்ன ஏது என்று சரியாக புரியாவிட்டாலும் அந்த நர்ஸின் பேச்சில் ஒருவித அவசரமும் கரிசனமும் இருந்தது. தான் சென்னை வந்ததிலிருந்தே நடந்த பிரமிப்பான சம்பவங்களால் ஒருவித குழப்ப நிலையில் இருந்த அருணாச்சலம் அந்த நர்ஸ் சொன்னபடி நடிக்க முடிவு செய்தான். கண்களை மூடிக்கொண்டான். அந்த நர்ஸ் முகம் கண்ணுக்குள்ளே வந்தது. அவளை எங்கேயோ பார்த்திருக்கிறோமே, எங்க? சற்றுன்னு நினைவு வரவில்லை, யோசித்தான். அடுத்த அரை மணி நேரத்தில் அதே நர்ஸ் மீண்டும் வந்தாள். அவன் காதலிகள் குனிந்து கேட்டாள், நீங்க ஆண்டனியா? ஆமா, என் பேரு ஆண்டனி தான். இல்ல, நீங்க அருணாச்சலம். அழகிய நாதபுரம் அருணாச்சலம் தானே? மனோன்மணி வீட்டுக்கு எதிர் வீடு. நர்ஸ் கேட்க அவளை சற்றுன்னு ஞாபகம் வந்தது அருணாச்சலத்திற்கு. தேவி, தேவி தானே நீ? ஆமா, உங்க ஊர் தேவியே தான். நான் இந்த ஆஸ்பத்திரியில தான் நர்ஸா வேலை பாக்குறேன். விபத்துல மாட்டி உங்களை இங்க கொண்டுட்டு வந்தப்ப நான் டியூட்டியில இருந்தது உங்க அதிர்ஷ்டம்தான். என்ன சொல்ற தேவி? உங்களை இந்த ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணினப்ப உங்க பேரை ஆண்டனின்னு எழுத சொன்னாங்க. யாரு? இந்த ஆஸ்பத்திரி ஓனரோட மனைவி. ஓனரோட மனைவியா? ஆமா, மிஸ்ஸஸ் லின்சி ஆண்டனி. ஆண்டனி தான் இந்த ஆஸ்பத்திரியோட ஓனர். தேவி சொல்ல அதிர்ச்சியாய் பார்த்தான் அருணாச்சலம். அதிர்ச்சியா இருக்குது அருணாச்சலம். இன்னொரு ஆச்சரியமும் இருக்கு. அந்த ஆண்டனி அச்சு அசலா உங்கள மாதிரியே இருப்பாரு. என்ன சொல்ற தேவி? அருணாச்சலம், நீங்க ஒரு பெரிய சதியில மாட்டிட்டு இருக்கீங்க. நெற்றியில் இந்த தழும்பு எப்படி வந்துச்சு? தேவி கேட்டாள். தெரியல தேவி, ஒரு தடவை நான் அடிபட்டு விழுந்தப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, அப்பதான் நெத்தியில இந்த தழும்பு வந்துச்சு. ஆனா நான் அடிபட்டப்ப நெத்தியில காயம் படல. புரியுதா? இந்த தழும்பை செயற்கையா உங்க நெத்தியில ஏற்படுத்திருக்கிறாங்க. ஏன்? ஆண்டனிக்கு இதே மாதிரி தழும்பு உண்டு, அதுதான் அவருக்கு ஐடென்டிட்டி மார்க். அதை உங்க நெத்தியில ஏற்படுத்திருக்கிறாங்கன்னா அவருக்கு பதிலா உங்களை வச்சு ஆள்மாறாட்டம் பண்ணி ஏதோ பெரிய குற்றம் பண்ண போறாங்கன்னு புரியுது. இந்த ஆஸ்பத்திரியில உங்களை கொல்ல திட்டம் போட்டிருக்கிறாங்க. ஐயோ என்ற அருணாச்சலத்தின் நெஞ்சுக்குள் பயம் திரண்டது. இதுவரை நடந்த சம்பவங்கள் ஒவ்வொன்றாக அவன் நினைவில் ஆடியது. ஆரம்பத்தில் அட்ரஸ் ஸ்லிப் தொலைந்து போனதிலிருந்து ஒவ்வொரு சம்பவமும் இந்த ஆண்டனி லின்சி கோஷியின் திட்டமிட்ட செயல்பாடுகள் தானோ? வடிவேலு அவன் இவளை கல்யாணம் பண்ணி கொள்வதாக சொன்னது எல்லாம் செட்டப் தானா? ஊரிலிருந்து வந்துவிட்ட எனக்கு ஊரில் உள்ளவர்களிடம் தொடர்பு உள்ளதா என உறுதி செய்து கொண்டு என்னை ஊரில் உள்ளவர்களிடம் தொடர்பு கொள்ள விடாமல் தடுத்து செயற்கையாக நெற்றியில் தழும்பு ஏற்படுத்தி தலைமுடியை கூட அந்த ஆண்டனியின் ஹேர்ஸ்டைலுக்கு ஏற்ப மாற்றி தன் தோழியின் திருமண ரிசப்ஷனுக்கு அழைத்துச் சென்று தன் தோற்றம் சரியாக இருக்கிறதா என்று ஒத்திகை பார்த்து டாக்ஸியில் அனுப்புவது போல அனுப்பி விபத்து ஏற்படுத்தி ஆஸ்பத்திரியில் சேர்த்து, கடவுளே, ஏதோ ஒரு பெரிய ஆபத்துக்கு தன்னை தயாரிப்படுத்திருக்கிறார்கள் என்பது புரிய உடலில் ஒரு பய நடுக்கம் வந்தது. என்ன அதிர்ச்சியா இருக்குதா? நடந்த சம்பவங்களை வச்சு பாக்குறப்போ எல்லாமே திட்டப்பிட்டு செயல்படுத்தப்பட்ட விஷயங்கள்னு இப்பதான் புரியுது. என்ன பண்றது நானு? உடனடியா இங்கிருந்து தப்பிச்சு போயிடுங்க. ஆண்டனி மாதிரி உருவ தோற்றம் கொண்டவங்களை சாகடிச்சு அந்த ஆண்டனி செத்தா வெளி உலகத்துக்கு காட்ட போறாங்க, தேவி சொன்னாள். இங்கிருந்து எப்படி தப்பிச்சு போறது? உங்களுக்கு ரொம்ப அடிப்படல, ஆனாலும் நானும் இங்க டியூட்டியில இருந்த டாக்டரும் நீங்க சீரியஸா இருக்கிறதா பொய் சொல்லி இன்டென்சிவ் கேர்ல வச்சுட்டோம். காலை 6 மணி வரை எனக்கு டியூட்டி. அதுக்குள்ள ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் பார்த்து நீங்க இங்கிருந்து நழுவிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் தேவி. அந்த டாக்டருக்கும் நான் நன்றி சொல்லணும். எங்கே அவரு? டியூட்டி டாக்டர் ரூம்ல இருக்காரு. அவரும் கூட இந்த ஆண்டனி கோஷியால பாதிக்கப்பட்டவர் தான். ரொம்ப நல்லவர் அவரு. நானும் அவரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். அந்த பரபரப்பான சூழ்நிலையிலும் அவள் முகத்தில் ஒரு நாண பூச்சி தெரிந்தது. சரி, நீங்க புறப்பட தயாராகுங்க. இப்ப 12:20, இன்னும் 2 மணி நேரத்துல நீங்க கிளம்புங்க. நீங்க போகிறதுக்கு வேண்டிய பணம் உட எல்லாம் நான் ரெடி பண்ணி தரேன். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே கதவு திறக்க லின்சி பதற்றத்துடன் வந்தாள். ஆண்டனி, ஆண்டனி, எப்படி இருக்கீங்க? அருணாச்சலம் அவளை மிரட்சியாக பார்த்தான். பாவி, உன் அழகு காட்டி என்னை மயக்கி ஆபத்துல சிக்க வைத்துட்டியே. மேடம், இவர் ரொம்ப சீரியஸா இருக்காரு. இதயம், மூளை, நரையீரல், கல்லீரல் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. பிழைக்கிறது கஷ்டம். தேவி சொல்ல லின்சி புன்னகைத்தாள். போய் டாக்டர் கூட்டிட்டு வாங்க சிஸ்டர். நர்ஸ் தேவி விலகினாள்.
என் அனுதாபங்கள் அருண். விரைவிலேயே சாக போகிற உனக்கு என் ஆழ்ந்த அனுதாபங்கள். சொன்ன லின்சி தன் கைப்பையில் இருந்த ஒரு விஷ ஊசியை எடுத்து காட்டினாள். உன்னோட சாவு எனக்கு 35 லட்சம் ரூபாயை கொண்டு வரப்போகுது. என்ன சொல்ற? எங்க பிசினஸ் திடீர்னு ஒரு சின்ன ப்ராப்ளம், பணம் தேவைப்பட்டது. அதனால என் கணவர் ஆண்டனிய 35 லட்சம் ரூபாய்க்கு இன்சூர் செஞ்சோம். அவர் செத்தது மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சுட்டு இன்சூரன்ஸ் பணத்தை வாங்கிடலாம்னு திட்டம் போட்டோம். அநாத பணம் ஒன்று ரெடி பண்ணி அதோட முகத்தை சிதிச்சு விபத்து மாதிரி காட்டணும்னு நினைச்சோம். ஆனா எங்க அதிர்ஷ்டம், என் கணவர் மாதிரியே அச்சு அசலா தோற்றம் தர நீ என் கண்ணுல பட்ட. ஒரு விஷ புன்னகை பூத்தால் லின்சி. உன்னை தந்திரமா என் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவரை போல அடையாளங்களை ஏற்படுத்தணும். வடிவேலு என் அத்த மகன் கிடையாது, அவன் பேரு ஜேம்ஸ், என் தம்பி. அருணாச்சலத்திற்கு சூடு ஏறியது. தன்னை ஏமாளியாக்கி உயிர் ஆபத்துக்குள்ளாக்கி அவளை பார்க்க பார்க்க வெறி ஏறியது. அப்பாவியா கிராமத்திலிருந்து வந்த என்ன அழக காட்டி மயக்கி மரணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டியே உன்ன. லின்சி எதிர்பாராத நேரத்தில் சட்டென எழுந்தான் அருணாச்சலம். சுற்றுமுற்றம் பார்த்து குளுக்கோஸ் பாட்டில் தொங்க விடும் கம்பியை எடுத்தான். ஆவேசத்துடன் அவன் லின்சியை நோக்கி திரும்ப நடக்கப் போகும் புரிதத்தை உணர்ந்த அவள் அங்கிருந்து ஓடினாள். அருணாச்சலம் அவளை துரத்தினான். நோயாளிகள் படுத்திருந்த பகுதி வழியாக அவள் ஓட கம்பியுடன் அருணாச்சலம் துரத்த ஒரு ஆபத்தான நொடியில் அவள் தடுக்கி விழ அவளை நெருங்கிய அருணாச்சலம் கம்பியால் அவள் தலையில் பலம் கொண்ட மட்டும் அடித்தான். லின்சியின் மரண அலறல் அந்த பிரதேசம் முழுவதும் நிடைத்தது. மீண்டும் அவளை ஆவேசமாக கம்பியால் அடித்தான் அருணாச்சலம். அவள் தலை இரத்த சகதியானது. அந்த வார்டில் இருந்த நோயாளிகள் அனைவரும் அதை அதிர்ச்சியோடு பார்த்தார்கள். லின்சியின் உயிர் துடிப்பு அடங்கியதும் தான் தான் செய்த விபரீதம் அவனுக்கு உரைத்தது. கையில் இருந்த கம்பி நழுவியது. இதற்குள் லின்சியின் அலறல் கேட்டு ஓடி வந்திருந்த நர்ஸ் தேவி நடந்த சம்பவத்தை பார்த்து உறைந்தாள். தேவியை பார்த்த அருணாச்சலம் பதத்துடன் ஓடி வந்தான். தேவி, நான் உணர்ச்சி வசப்பட்டு அவளை பரவாயில்ல, வாங்க உள்ள வாங்க, அறைக்குள் அடித்தாள் தேவி. தேவி, நான் கொலை, நீங்க கொலை செய்யல. ஆஸ்பத்திரியில இருக்கிற அத்தனை பேரும் பார்த்தாங்களே. பார்த்தாங்கதான், ஆனாலும் கொலை செய்தது அருணாச்சலம் இல்ல, அவ கணவன் ஆண்டனி தான். அவ உங்களுக்காக வெட்டின குழியில அவளே விழுந்துட்டா. சொன்ன தேவியை குழப்பமாய் பார்த்தான். புரியலையா? ரெக்கார்ட் படி நீங்க இப்ப அருணாச்சலம் இல்ல ஆண்டனி, ஆஸ்பத்திரி கேஸ் லிஸ்ட்ல அப்படித்தான் இருக்கு. நீங்க உடனடியா இங்க இருந்து கிளம்பி ஊருக்கு போயிடுங்க. ஆண்டனி தான் இந்த கொலை கேஸ்ல மாட்டுவாரு. தெளிவாய் சொன்ன தேவி ஒரு பையையும் கத்தையாக பணத்தையும் கொடுத்தாள். இந்தாங்க அருணாச்சலம், இதுல மாச்சுடை இருக்கு, இந்த பணத்தை செலவுக்கு வச்சுக்கோங்க. பின்பக்கமா ஒரு வழி இருக்கு, அந்த வழியா போயிடுங்க. ஆண்டனி அரெஸ்ட் ஆகி அந்த பரபரப்பு அடங்குறவரை ஊரை விட்டு வெளியில வராதிங்க. அந்த பரபரப்பு அடங்கிய பிறகு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் மூலமா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இந்த நெற்றித்தெலும்பை அகற்றிடலாம். இந்த விசிட்டிங் கார்டை பத்திரமா வச்சுக்கோங்க, இந்த அட்ரஸ்ல நான் இருப்பேன். தேவி, உன் உதவிய நான் உயிருள்ள வர மறக்க மாட்டேன். ஆட்டோ பிடித்து அவனை அனுப்பி வைத்தாள் தேவி. அவள் மீண்டும் ஆஸ்பத்திரிக்கு வந்தபோது ஆஸ்பத்திரி பரபரப்பாகி இருந்தது. யாரோ போலீஸுக்கு போன் பண்ணினார்கள். செத்து கிடந்த லின்சியின் மேல் ஈக்களும் அவளை சுற்றி கும்பலும் இருந்தன. காலை சூரியன் சோம்பல் முறித்தபடி கிழக்கு வானில் உதயமானான். வேப்பங்குச்சி உடைத்து பல்விளக்கியபடியே மனோன்மணியை லுக்கு விட்டார் நாச்சலும் கம்மாக்கரை நோக்கி நடந்தான். வழியில் டீ கடை இருந்தது. 4 பேர் டீ குடித்தபடியே பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார்கள். அருணாச்சலம் அவர்களை நெருங்கி போய் பார்த்தான். பேப்பரில் தலைப்புச் செய்தி: மனைவியை அடித்துக் கொன்ற கணவன் கைது, மருத்துவமனையில் நோயாளிகள் கண் முன் நடந்த பயங்கரம். அருணாச்சலத்திடமிருந்து ஒரு பெருமூச்சு மட்டும் வெளிப்பட்டது.